ஊர்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம் இந்திய மொழிகள் மையம் தமிழ் பிரிவு நிகழ்த்தும் செவ்வியல் திறனாய்வு இலக்கிய நுட்பங்களும் அறநெறிகளும் உரைத்தொடரின் மூன்றாவது பாகம் இங்கே தொடங்க இருக்கின்றது. ஆள் நோக்கி ஹோரியஸின் கவிதை கலையும் குயின்டிலியனின் அணியியல் தளங்களும் என் தலைப்பில் திருவரங்கம் திருச்சிராப்பள்ளி பாரதிதாசன் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரி முதுகலை ஆங்கிலத்துறை உதவி பேராசிரியர் மற்றும் துறைத் தலைவர் திருமதி சு கார்த்திக் அவர்கள் வழங்கக்கூடிய உரை இன்று நிகழ இருக்கிறது. பங்கேற்பாளர்கள் அனைவரும் தங்களுடைய ஒலி அளவையும் காட்சி அளவையும் நிறுத்தி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். கடந்த இரண்டு வாரங்களாக தொடர்ச்சியாக நிகழ்ந்து வரக்கூடிய அமர்வுக்குரிய தொடர் நிகழ்வாக இன்றைய உரை நிகழ இருக்கிறது. அனைவரையும் வருக என்று வரவேற்கின்றோம். நிகழ்வு கருத்தாளரிடம் ஒப்படைக்கப்படுகிறது. பேராசிரியர் அவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் சான்றோர்களுக்கும் அருமை மாணவர்களுக்கும் அனைவருக்கும் என் முதற்கண் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொடர்ச்சியாக நாம் இந்த செவ்வியல் மேற்கத்திய செவ்வியல் திறனாய்வு மற்றும் கோட்பாடுகளை பற்றி உரைகளை நிகழ்த்தி கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். அதில் இது மூன்றாவது உரையாக அமைந்ததால் இதில் ஹொராசனுடைய ஆர்ஸ் பொய்த்திகா என்கிற ஒரு நூலினையும் குவிண்டலினும் நேரம் இருந்தால் குவிண்டலின அல்லது அதை ஒற்றி அடுத்த உரைக்கு கூட தள்ளி வைக்கலாம் இரண்டாவது எழுத்தாளரை. இதில் வந்து சென்ற முறை இந்த திறனாய்வு இந்த இந்த சம்பந்தமான இந்த உரைகளுக்கு தனித்தனியே நாம் சில தீமேட்டிக் டைட்டில் கொடுத்துருந்தோம். அதில் போன தடவை பார்த்தீங்கன்னா லிட்ரரி மெமசிஸ் அண்ட் டைடாக்டிசிசம் என்று இருந்தது. இப்பொழுது அதனை கொஞ்சம் சற்று அதை மாற்றி இந்த உரையிலிருந்து லிட்ரரி டெக்னிக்ஸ் மற்றும் மாரல் இம்பரேட்டிவ்ஸ் என்று அதனை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தால் அப்படி வருகிறது. இங்கே தமிழில் வந்து இலக்கிய நுட்பங்களும் அறநெறிகளும் என்ற தலைப்பாக சிறிது உருமாற்றம் அடைந்துள்ளதை அனைவரும் கண்டிருப்பீர்கள். இது இந்த இலக்கிய வரலாற்று இலக்கிய வரலாறை போல இந்த திறனாய்வு இலக்கிய திறனாய்வினுடைய வரலாறிலும் மாற்றங்கள் நிகழ்ந்த வண்ணம் உள்ளது. அதில் வருகிற அனைத்து விஷயங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. அதனால் அதற்கு ஏற்ப நம்மளுடைய தலைப்புகளையும் மாற்றிக்கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு கண்டினியூஸ் த்ரெட் மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க இல்லை வாட்ஸ்அப் த்ரெட் அந்த மாதிரி த்ரெட்டாக தான் இது போயிட்டுருக்கு. கண்டினியூஸாக இட்ஸ் எ கண்டினியூவம் அண்ட் ஆஸ் ஐ டோல்டு ஏர்லியர் 1000 இயர்ஸ் இட்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் ஃபார் அன் ஏஜ் ஆஃப் யூனோ சே மில்லேனியா ஒரு 1000 ஆண்டுகளுக்கு உள்ளாக இருக்க அனைத்தும் ஒர்க்கும் இந்த செவ்வியல் திறனாய்வில் வருது. வெவ்வேறு காலகட்டங்களில் தனித்தனியாக வந்தது கண்டினியூஸ் கிடையாது அது. பட் இந்த இலக்கிய இந்த வரலாறு என்பது ஒரு தொடர்ச்சியான ஒன்று. அந்த வகையில் வந்து நம்ம வந்து இப்போ ஹொராஸ் அதாவது கிரேக்க செவ்வியல் திறனாய்வுகளிலிருந்து கிரேக்க எழுத்தாளர்களாக இந்த பிளேட்டோ சாக்ரட்டிஸ் அரிஸ்டாட்டில் அவர்களை முடித்து கொண்டு இப்பொழுது லத்தீன் மொழியில் இயற்றப்பட்ட நூல்களுக்கு நாம் மாறி இருக்கிறோம். அந்த வகையில் கிரீக் எம்பையர்னால வந்த அந்த கிரீக் கிரிட்டிசிசம் வேற கொஞ்சம் இது வந்து லாட்டின் கிரிட்டிசம் ரோமன் எம்பையரை டிபெண்ட் பண்ணியிருந்தது. எப்படி கிரேக்க சாம்ராஜ்யத்தை சார்ந்து அந்த அரிஸ்டாட்டில் பிளேட்டோ அண்ட் சாக்ரட்டிஸ் இருந்தார்களோ அது போல இதில் வருகிற இந்த கவிஞர்கள் எல்லாம் ரோம அரசாட்சியினுடைய அரசவை புலவர்களாக தேர்ந்து வந்தவர்கள். ஹொராஸ் குவிண்டலின் என்பவர்கள் எல்லாம் டாசிட்டஸ் மற்றும் சிலர் இருக்கிறார்கள். மீண்டும் கிரேக்க மொழியில் இயற்றப்பட்ட செவியல் திறனாய்வுக்கு நாம் அடுத்து மேலும் இரண்டு உரைகளாக நிகழ்த்தும் பொழுது அதில் லாஞ்சைனஸ் போன்ற எழுத்தாளர்களை நாம் சந்திப்போம். எனவே இந்த முறை இப்பொழுது நான் இந்த ஹொராஸினுடைய ஆர்ஸ் பொய்த்திகா என்கிற அதாவது கவிதை கலை கவிதைக்கலையும் கவிதைக்கலை என்கிற இந்த புத்தகத்தை அடிப்படையாக கொண்டு இந்த உரையை துவங்குகிறேன். இப்போது அந்த பவர் பாயிண்ட்டை இப்போ நான் ஷேர் பண்ணுறேன். நேராக உரைக்கு உள்ளாக சென்று இருக்கிறோம். இதெல்லாம் நான் முடித்திருந்தது தான். இந்த ஹொராசினுடைய காலம் வந்து நான் இங்கே குறிப்பிட்டுள்ளேன். இப்பொழுது அனைவரும் அந்த பவர் பாயிண்ட் பார்க்க முடியுதான்னு கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? ஒரு யாரோ ஒருத்தங்க தமிழ் அவர் சொல்ல முடியுங்களா? பவர் பாயிண்ட் தெரியுதுங்களா இந்த ஸ்க்ரீன்ல? ஓகே, இப்போ நம்ம உரையை ஆரம்பித்து விடலாம். இந்த ஹொராசினுடைய வாழ்க்கை வரலாறு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இது வந்து இந்த பவர் பாயிண்ட்ல இருக்கிறது ஜஸ்ட் சம்மரி தான். பட் லீடர் ஆஃப் இல்லஸ்ட்ரியஸ் சர்க்கிள் ஆஃப் போய்ட்ஸ் பேட்ரனைஸ் பை எம்பரர் அகஸ்டஸ் சொல்லி போட்டிருக்கேன். இதற்கு முன்னாடி சில விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன். என்னென்னவென்றால் எப்படி அரிஸ்டாட்டலினுடைய இந்த போய்டிக்ஸ் அண்ட் ரெட்ரிக் அப்படிங்கிறது ஃபார்மலா கிரிட்டிசிசம் வந்து ஒரு புத்தகமாக எழுதப்பட்டதோ வெறும் லிட்ரரி கிரிட்டிசம் மட்டும் தனியாக யூனிக்கா ஒரு புத்தகமாக எழுதப்பட்டதோ அதே போல ஹொராசனுடைய காலத்திலிருந்து தான் இப்பொழுது நம்மை போன்ற இப்பொழுது இருக்கிற
இலக்கிய திறனாய்வாளர்கள் போல இலக்கியத்தை அணுகுமுறையும் மற்ற கவிஞர்கள் தங்களுடைய கவிதைகளை வந்து மற்றவருடைய திறனாய்வுக்கும் கிரிட்டிசிசத்துக்கும் அலோ பண்ணுற அந்த ட்ரெடிஷன் வந்து எக்ஸாக்டாக ஹொராஸ் கிட்டேருந்து தான் ஸ்டார்ட் ஆச்சு. இன்ஃபேக்ட் இப்போ நம்ம லிட்டரரி கிரிட்டிசம்னு சொல்லி வி ஆல் நோ தட் யூனோ த பர்சன் கால் லிட்டரரி கிரிட்டிக் ஹி யூஸ்வலி இன்ஹாபிட்ஸ் அ யூனிவர்சிட்டி சர்க்கிள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லிட்டரரி கிரிட்டிக்ஸ்ங்கிறவங்க யாருன்னா மோஸ்ட்லி வந்து யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸர்ஸாக இருப்பாங்க. நாட் ஆல் ஆஃப் தம், மோஸ்ட்லி பெரும்பாலான யூனிவர்சிட்டிஸில், நார்த் அமெரிக்கன் யூனிவர்சிட்டிஸில், யூரோப்பியன் யூனிவர்சிட்டியில் இருந்துட்டு பல இலக்கியங்களை வந்து திறனாய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதுபோல அந்த காலத்தில் இருந்த அந்த அவை புலவர்களும் இந்த கான்டெம்பரரி போயட்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்காகவும் இருக்க வேண்டிய கட்டாயம் இருந்தது. அது வகையில் இந்த ஹொராஸான் நம்ம இப்போ இருக்க மாடர்ன் கிரிட்டிக்கோட ஒப்பிடக்கூடிய ஒரு கிரிட்டிக்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஹொராஸை வேணால் முதலில் ஒப்பிடலாம், அவர் தான் பயணியர்னு வச்சுக்கலாம். சாக்ரட்டிஸ் பிளேட்டோங்கெலாம் வந்து தத்துவ மேதைகளாகவே இருந்தார், தத்துவ ஞானிகளாக இருந்தார்கள். அதனால் இவர் வந்து ஒரு ஃபுல் டைம் ப்ரொஃபஸர் மாதிரி ஒரு ஃபுல் டைம் போயட்டாகவும் கிரிட்டிக்காகவும் இருந்தார். அந்த வகையில் ஹொராஸ்லேருந்து ஆரம்பிக்குது. இவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது ரொம்ப விசித்திரமாக இருக்குது. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, ஹொராஸ் வந்து ஒரு விடுவிக்கப்பட்ட அடிமையினுடைய புதல்வனாக இருந்திருக்கிறார். மிகப்பெரிய இதிலிருந்து வரல அவர், ஒரு அடிமையினுடைய பிள்ளையாக விடுவிக்கப்பட்ட அடிமை அவர். மேலும் பிற்காலத்தில் அவர் சில சிறிய இடங்களை அவர்கள் கைப்பற்றி கொண்டு அவருடைய தந்தை இவரை வந்து ரோமன் பள்ளிக்கு அனுப்பினார். அதற்கு பின்பு 19 ஆண்டுகள் அவர் நிறைவுற்றதும் ஆத்தன்ஸில் இருந்த அந்த பல்கலைக்கழகம், அதாவது அகாடமியாவுக்கு சென்று கல்வி கற்கும் சூழல் ஏற்பட்டது. அவருடைய பாடல்களாக எழுதப்பட்ட சில வரிகளிலிருந்து இவருடைய பயோகிராஃபி, அவருடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு தெரிய வருது. ஆனால் ஹொராஸை பற்றி வரலாற்று ஆசிரியர்களும் சுயசேதை சரிதை எழுதுபவர்களும் சொல்வது என்னவென்றால், இவர் கொஞ்சம் தன்னுடைய ஏழ்மையை சற்று அதிகப்படுத்தி காட்டியுள்ளதாக கூறுகிறார். ஏனெனில் இவர் தந்தை சிறு இடங்களை வைத்திருந்தார், அதை வைத்து இவர் பிழைப்பு நடந்து கொண்டிருந்த சூழலில் இவர் இப்போ பெரிய இடங்களுக்கு சென்று கல்வி கற்க நேரிட்டது எப்படி என்றெல்லாம் அவர்கள் யோசிக்கிறார்கள். இதற்கு பின்பு அவர் ஹொராஸ் ஒரு முக்கியமாக ஹிஸ்டாரிக்கலாக ஒரு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு, என்னால் நம்பவே முடியல. அது வந்து நம்ம ஜூலியஸ் சீசர் பிளே எல்லாரும் படிச்சிருப்போம், ஷேக்ஸ்பியரியன் பிளேவாக படிச்சிருப்போம். ப்ளூட்டார்க்கோட ஹிஸ்ட்ரியில் லைவ்ஸ் ஆஃப் கிரேட் ரோமன் எம்பரர்ஸ் அண்ட் எம்பரர்ஸில் வருது. அது பார்த்தீங்கன்னா ஜூலியஸ் சீசருடைய வரலாறு பார்க்கும் பொழுது இந்த சீசரை வந்து அசாசினேட் செய்ததுக்கப்புறம் கான்ஸ்பிரேட்டர்ஸ் ப்ரூட்டஸ் எல்லாரும் கொன்ற பிறகு போர் நடப்பதெல்லாம் நமக்கு தெரிந்த ஒன்று. ஃபிலிப் மலை சாரலில் வந்து போர் நடக்கிறது. இவர் கிரேக்க நாட்டில் இருக்கும் பொழுதே மார்க்கஸ் ப்ரூட்டஸை சந்தித்து கிரேக்க நாட்டிலும் ரிப்பப்ளிக்கை மீண்டும் இந்த கிரேக்க நாட்டிலிருந்து இங்கே வந்து ரிப்பப்ளிக்கை திரும்பவும் கொண்டு வர வேண்டும் என்று ப்ரூட்டஸ் இவரை அணுகியுள்ளார். அதன் தொடர்ச்சியாக இந்த கேஷியஸ் ப்ரூட்டஸ் என்று சொல்லப்படுகிற இந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ், மெயின் கான்ஸ்பிரேட்டர்ஸ் அகேன்ஸ்ட் ஜூலியஸ் சீசர், முதல்ல ட்ரைம்வீரா இருந்து அவங்க கான்ஸ்பிரேட்டர்ஸாக மாறினதுக்கு அப்புறம் அவர்களுடைய மார்க் ஆண்டனியோட ஸ்பீச் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். சீசரை வந்து கொலை செய்தவுடன் வந்து ரோமன் மாப் வந்து புரட்சிகரமாக மாறி போர் மூண்டது. அதன் மூலமாக இந்த போர் கரெக்டாக 42 BC வந்து ஃபிலிப் மலைச்சாரல் நடக்கும் பொழுது தான் ப்ரூட்டஸும் கேஷியஸும் தோற்கடிக்கப்படுகிறார்கள். அது ஆக்டேவியனால் அது நடக்கப்படுகிறது. மார்க் ஆண்டனியும் ஆக்டேவியஸும் ஒரு புறம், ப்ரூட்டஸும் கேஷியஸும் ஒரு புறம் இருக்கும் பொழுது இந்த ஹொராஸ் என்பவர் வந்து ப்ரூட்டஸுக்கும் கேஷியஸுக்கும் சப்போர்ட்டிவாக, இன்ஃபேக்ட் ஹி வாஸ் ட்ரிபியூன் ஃபார் த ஆர்மின்னு சொல்கிறாங்க. ஆர்மியில் மிகப்பெரிய ஒரு கர்னல் போஸ்ட் மாதிரி இவருக்கு ஒரு போஸ்டிங் கொடுத்து வச்சுருந்துருக்காங்க. அதற்கு பின்பு அந்த போர் தோர்த்ததுக்கு பின்பு நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம்னா, இவரை வந்து பேனிஷ் பண்ணிடணும், இல்லை வந்து ட்ரைட்டராக கன்சிடர் பண்ணணும்னு நினைப்போம், துரோகியா, ராஜ துரோகியா. ஏன்னா ஆக்டேவியன் தான் வந்து அகஸ்டஸ் சீசராக மாறுகிறார். ஆனால் இவருடைய இந்த கவிதைத்துவம், கவித்துவத்தை வைத்து அவர் வந்து அவருடைய மிகப்பெரிய பதவிகளுக்கெல்லாம் இவரை சிபாரிசு செய்துள்ளார். இன்ஃபேக்ட் அந்த செக்ரட்டரியாக கூட போட்டிருக்காரு, அந்த எம்பரரோட செக்ரட்டரியாக கூட இவர் அப்பாயின் பண்ணும்போது இவர் அதை மறுத்துவிட்டு நான் முழு நேர கவிஞனாகவும் இந்த இலக்கிய திறனாய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று அந்த உயர் பதவிகளெல்லாம் விட்டுவிட்டு இந்த கவிதை ஏற்றுவதும் இந்த திறனாய்வுக்கு நூல்களை எழுதுவதுமாக இவர் இருந்தார். இதில் பார்த்தீங்கன்னா பிளேட்டோ, அன்லைக் பிளேட்டோ, ஹொராஸ் ஹோல்ஸ் போய்ட் வெரி ஹை ரிகார்ட்ஸ். நம்ம பிளேட்டோஸ் ஏற்கனவே பார்த்துட்டோம், அதெல்லாமே போய்ட்ஸை வந்து லயர்ஸ்ன்னு சொல்கிறார், ஒரு போய் பேசுபவர்கள் என்று சொல்கிறார். எல்லாம் ஹி டிரேட்ஸ் போய்ட்ஸ், வேற எஸ் ஹொராஸ் ஹாஸ் அ ஹை ரிகார்ட், ஹை எமினன்ஸில் போய்ட்டை வச்சுருந்துருக்காரு. இவர் எபிசில்ஸ் எழுதியிருக்கிறாரு. எபிசில்ஸ்னா கடிதங்கள், அந்த கடிதங்கள் எல்லாமே கவிதை நடை கடிதங்கள்லாம் அதில் அதிகமாக இருக்குது. கவிதை நடை என்பது அவர் ரெட்ரிக் போய்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி தான் எழுதியிருக்கிறாரு நிறைய கடிதங்களை. இந்த கடிதங்களே ஒரு இலக்கிய திறனாய்வாக எடுத்துக்கொள்ளப்படுகிறது. இதில் எபிசோட் டு அகஸ்டஸ் என்று சொல்லப்படுகிறதும் ஒரு முக்கியமான ஒரு திறனாய்வு. பின்பு பார்த்தீங்கன்னா எபிசோட் டு ஃப்ளோரஸ்னு ஒரு ஃபேமிலிக்கு எழுதியிருக்காரு. அவர் பிசோ
இந்த முக்கியமா இந்த ஆர்ட்ஸ் பொய்த்திகா அப்படிங்கிற இந்த ஒர்க், இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க ஒர்க் வந்து இதுக்கு டைட்டில் ஆர்ட்ஸ் பொய்த்திகான்னு இந்த ட்ரீட்டிஸ்க்கு இந்த போய்ட்ரிக்கு கொடுத்தது வந்து குவிண்டிலியன் தான். இவருக்கு பின்னாடி வந்த குவிண்டிலியன் தான் வந்து இதுக்கு ஆர்ட்ஸ் பொய்த்திகா அப்படின்ற டைட்டில் கொடுத்தாரு. அதுக்கு முன்பாக இது வந்து ஒரு எபிஸ்டில், இதுவும் ஒரு லெட்டராக தான் இருந்துச்சு. பிசோன்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு மிகப்பெரிய செல்வந்தர்கள் அவர்கள், அவர்கள் வந்து பேட்டர்னா பல புலவர்களுக்கு அவர் ஆதரவு அளித்து வந்தனர். அவர்களுக்கு இவர் அவருடைய ஒரு அந்த பிசோன் குடும்பத்தை சேர்ந்த மூத்த மகன் வந்து கவிஞனாக மாற வேண்டும் என்று அவருடைய தந்தை விரும்பியதால் ஹொராஸ் அவனுக்கு சில புத்திமதிகளை சொல்வதை போல இந்த புத்தகத்தை எழுதியுள்ளார் ஆர்ட்ஸ் பொய்த்திகாவை. இந்த இதில் என்ன வித்தியாசம் என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், அந்த பிளேட்டோனுடைய மிமெட்டிக் தியரிக்கும் இல்ல பிளேட்டோ அரிஸ்டாட்டில் வர அந்த மிமெட்டிக் அப்படிங்கிற கான்செப்டுக்கும் இந்த ஹொராஸோட கான்செப்டுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க வந்து ரெப்ரசன்டேஷன் இல்ல காப்பி ஆஃப் நேச்சர், ஹியூமன் நேச்சர் ரெப்ரசன்டேஷனாக சொல்கிறோம். ஆனால் இவர் என்ன சொல்கிறார்னா, இமிட்டேஷனுங்கிறது மிமிசிஸ்ங்கிறது ஒரு கவிஞனுடைய வாழ்க்கையில் வெறும் இயற்கையும் மனிதனுடைய பண்பு நலன்களையும் வாழ்க்கையும் பிரதிபலிப்பது மட்டும் அல்லாமல், ஒரு கவிஞனும் ஒரு அவனுக்கு முன்பாக இருந்த மிகப்பெரிய கவிஞர்களையும் ரெப்ரசன்ட் பண்ணணும், அதாவது இமிட்டேட் பண்ணணும், ரோல் மாடல்ஸாக வச்சு மிமெட்டிக்காக பண்ணணுன்றார். இந்த ஒரு பெரிய மாற்றத்தை வந்து இவர் ஹொராஸ் தான் இதை நிகழ்த்தினார். அதாவது மிமசிஸ்ங்கிறது வந்து நாட் ஓன்லி இமிட்டேஷன் ஆஃப் நேச்சர் பட் ஆல்சோ இமிட்டேஷன் ஆஃப் த கிரேட் ப்ரெடிசஸஸ், கிரேட் போய்ட்ஸ். அந்த வகையில் இன்ஃப்ளூன்ஸ் ஸ்டடிக்கும் இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு திறனாய்வாளராக விளங்கி வருகிறார். அது இல்லாமல் வந்து அரிஸ்டாட்டலுடைய ட்ரீட்டிஸ் வந்து ஒரு மேனுவல் மாதிரி கன்சிடர் பண்ணப்பட்டது, இந்த போய்டிக்ஸும் ரெட்ரிக்கும். இவருடைய லெட்டர்ஸ், இந்த எபிசல்ஸ்னு சொல்லப்படுகிற இந்த கடிதங்கள் வந்து இது வந்து ஒரு மேனுவலாக எடுத்துக்க முடியாது. அதே மாதிரி ஒரு பிளேட்டோனுடைய ஃபிலோசாஃபிக்கல் காம்பண்டியமாகவும் எடுத்துக்க முடியாது. இது வந்து மோஸ்ட்லி வந்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தே ஆர் ஆக்சுவலி சஜஸ்டிவ் எலிமெண்ட்ஸ் அபவுட் போயட்ரி ஆஸ் அ கிராஃப்ட். இவரை பொறுத்த வரைக்கும் கவிதைங்கிறது ஒரு கலை தான், அதை கற்றுக்கொள்ள முடியும், கிராஃப்டை அவர் ட்ரீட் பண்ணுறாரு. இந்த வகையில் வந்து இன்ஸ்பிரேஷன் சொன்ன பிளேட்டோவிலிருந்து எப்படி மெமெட்டிக் இல்லை அல்லது ஆர்ட்ன்னு சொன்ன அரிஸ்டாட்டில் கிட்ட இருந்து இவர் இன்னும் போய்ட்ரியை வந்து ரொம்ப ப்ராக்டிக்கலாக அதை அப்ரோச் பண்ணுறாரு. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு கிராஃப்ட் மாதிரி இதை கற்றுக்கலாம்னு சொல்கிறாரு. ஆல்மோஸ்ட் டெக்னிக்ஸை வந்து போய்ட்ரிக் டெக்னிக்ஸை கற்றுக்கலான்னு சொல்கிறாரு. அந்த வகையில் இவர் டோட்டலாக அவங்களிருந்து மாறுபட்டு இருக்கிறார். இந்த ஆர்ட்ஸ் பொய்த்திகாங்கிறது கவிதை நடையில் இதோட கடிதமாக இருக்கிறதால கொஞ்சம் இந்த டிரான்ஸ்லேட்டர்ஸ்க்கு சில சிரமங்கள் இருந்தது. 476 வரிகள் தான் இதில் இருக்குது. பட் இந்த 476 வரிகளும் இவருடைய இவர் டவுன் போய்ட்ன்றதுனால ரொம்ப விட்டியாக அதை எழுதியிருக்காரு. சில இதை அதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கு எல்லா டிரான்ஸ்லேட்டர்ஸுமே அதை கஷ்டமாக ஃபீல் பண்ணதுனால இதை ப்ரோஸ் டிரான்ஸ்லேஷனை தான் இப்போ நம்ம இங்கிலீஷ்லலாம் படிக்கணும். பெரிய பெரிய அறிஞர் டிஏ ரசல் மாதிரி அறிஞர்கள் கூட இதை மொழிபெயர்ப்பதில் இருக்க சிக்கல்களை கருத்தில் கொண்டு அதனை ஒரு உரைநடையாகவே மாற்றியுள்ளார்கள். இதில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு நம்ம எபிசோட் அகஸ்டஸில் வந்து இவர் போய்ட்ரி போய்ட்ஸை பற்றி சொல்லும்போது ரொம்ப இது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரியும். த போய்ட் ஃபார்ம்ஸ் யங் சைல்ட் ஸ்டாமரிங் மவுத், அதாவது அந்த மழலை சொல்ல ஆரம்பிக்கும் பொழுதே அந்த குழந்தையினுடைய மொழி வந்து கவிதை நடையாகவே இருக்கிறது. அந்த கவிஞனுடைய பாடல்கள்லாம் அது கேட்கிறது. எப்படி இப்போது சிறு குழந்தைகள்லாம் இந்த பள்ளியில் நர்சரி ரைம்ஸ் கேட்குற மாதிரி இல்லை, ஔவையாரனுடைய ஆத்திச்சூடி இதெல்லாம் கேட்கறது போல் அந்த சின்ன வயசுலேயே இந்த போய்ட்டோட இன்ஃப்ளூயன்ஸோ சின்ன குழந்தையோட மனதில் படுகிறது. பின்பு அவன் வளரும் பொழுது மிகவும் அப்சீன் டிஸ்கோர்ஸ், அதாவது மட்டமான அந்த பேச்சுகள் சமூகத்தில் வெளியில் அந்த குழந்தை வரும் பொழுது கேட்கக்கூடிய அவதூறான சொற்கள் எழுந்து அவர்களது காதுகளை விலக்கி வைத்திருந்து அவன் இன்னும் மேலும் பெரியவனாக ஆகும் பொழுது, இளைஞனாக மாறும் பொழுது அவனுக்கு அவனுடைய இதயத்தில் வந்து நட்பு, நல்ல உன்னதமான செயல்கள் இவற்றை போன்றவை எல்லாம் அவனுக்கு புகட்டி கடைசி காலத்தில் அவன் மனிதனாக மாறி இறக்கும் தருவாயில் அவனுடைய அந்த துன்பம் மிகு அந்த வாழ்க்கைக்கு இந்த சேட் சிக் லைஃப் வந்து அப்போ வந்து அவனுக்கு கன்சோலிங்காக கன்சோல்ஸ் த சிக் அண்ட் த ஹெல்ப்லெஸ் என்று சொல்கிறார். இந்த வகையில் போய்ட்ஸ் வந்து இட் இஸ் அப்ளிகபிள் டு ஆல் ஏஜஸ்ன்னு சொல்கிறாரு. ஃப்ரம் த சைல்ட் டு த ஓல்டஸ்ட். ஏன்னா நீங்கள் இப்போ நம்ம பிளேட்டோவில் பார்க்கும்போது நல்ல ஞாபகம் இருக்கும், 14 வயசுக்குள்ளே லிட்ரேச்சரே கோர்ஸே க்ளோஸ் பண்ணணுங்கிறாங்க. அங்கே அகாடமியாவில் பார்த்தீங்கன்னா 14 வயசுக்கு மேலே லிட்ரேச்சர் படிக்க தேவையில்லை. அவள் அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸு, எத்திக்ஸு, மெட்டஃபிசிக்ஸு அதுதான் படிக்கணும். எத்திக்ஸ் தான் ஹையஸ்ட்டாக வச்சுருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஆல்மோஸ்ட் எத்திக்ஸ் வாஸ் லைக் மாடர்ன் டே பிஹெச்டி மாதிரி. அப்போது அதுக்கு முன்னாடி ரெட்ரிக்ஸு, லாஜிக் இதெல்லாம் படிச்சுட்டு லிட்ரேச்சர்லாம் 14 இயர்ஸில் முடிச்சுக்குவாங்க. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் லிட்ரேச்சர் வந்து கிட்டத்தட்ட கடைசி காலம் வரைக்கும் அது வந்து நல்ல செயல்களை அது செய்து கொண்டு வரும், அது தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று இவர் நம்பினார். அந்த வகையில் வந்து ஹொராஸ் பல வகையில் மாறுபட்டு இருக்கிறார். இதில் ஹொராஸோட மெயின் இது பார்த்தீங்கன்னா இன்ஜங்ஷன் சொல்லுவாங்க, அந்த மேக்ஸிம் மாதிரி
அதோடய இது என்னென்னா, போய்ட்ரி ஷுட் போத் இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிலைட். இது வந்து வெறும் வார்த்தைகள் அல்ல, இதே தான் அவர் இந்த என்டையர் ஆர்ட்ஸ் போயத்திக்கோட சம்மேஷனை கூட நீங்கள் வச்சுக்கலாம். இது ஹொராஷன் மேக்ஸிம்னு சொல்லுவாங்க, ஹொராஷன் பிளாட்டிடியூடுன்னு சொல்லுவாங்க. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவருடைய சாராம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கவிதை என்பது பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும், இனிமையாகவும் இருக்க வேண்டும் என்கிறார். ஏன்னா மூன்று பணிகளை இந்த கவிதைகள் செய்கிறது என்கிறார். சில நேரங்களில் கவிதைகள் வந்து இனிமையாக கேட்பதற்கும் படிப்பதற்கும் இனிமையை மட்டும் தருகிறதாக அமைகிறது. சில கவிதைகள் டைடாக்டிக்ஸ், நீதி இலக்கியங்கள் வந்து பாடம் புகட்டும் மண்ணும், நீதி நெறியில் நீதி நெறிய அறநெறிகளை புகட்டும் மண்ணும் உள்ளது. இவை மூன்றாவது பரிமாணத்தை எடுக்கும் பொழுது இந்த கவிதையானது இனிமையாகவும் இருக்க வேண்டும், அதே சமயத்தில் உபயோகமுள்ளதாகவும் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். இது அவ்வளோ சிம்பிளாக நம்ம எடுத்துக்க முடியாது. இது அப்பரண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏதோ இன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிலைட்னு சொல்லுவாங்க, அதாவது யூஸ்ஃபுல் அண்ட் ப்ளீஸிங் சொல்லுவாங்க, இல்லை ஸ்வீட் அண்ட் ப்ளீஸிங் அண்ட் யூஸ்ஃபுல் யூட்டிலிட்டி இருக்கணும்னு சொல்லுவாங்க. இதை தான் அவர் என்டையர் ட்ரீட்டேஸும் அண்டர்லைங் அண்டர்ஸ்கோர் பண்ணுறது, பேக்ரவுண்டாக இருக்கிறது, அண்டர் டோனாக இருக்கிறது வந்து இந்த இந்த மேக்ஸிம் தான், ஹொராஷன் மேக்ஸிம் தான். இதை புரிந்து கொள்வதற்கு வந்து நம்ம கொஞ்சம் உள்ளார அந்த புக்கு புத்தகத்துக்குள்ளே போகும்பொழுது தான் இதை முழுமையாக நம்ம புரிந்து கொள்ள முடியும். இப்போதைக்கு இது அறிமுகம் மட்டும் நான் படித்து வைக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஹெவிலி இன்டெட்டட் டு கிரீக் லிட்ரேச்சர். ஆர்ட்ஸ் போயத்திக்காவை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னா வெர்ஜில் தான் வந்து கிரேட்டஸ்ட் ரோமன் போய்ட், அவர் வெர்ஜில் டாந்தேவனுடைய டிவைன் காமெடியில் கூட வெர்ஜில் அவர் மாஸ்டர்னு சொல்லி நிறைய கேண்டோஸில் வந்து வெர்ஜில் அவர் போற்றி புகழ்றாரு டாந்தே. அப்படி பார்க்கும்பொழுது அந்த வெர்ஜில் வாழ்ந்த காலத்திலேயே இவர் வாழ்ந்த இன்னொரு கடனும் நன்றி கடனும் ஒரு ஹொராஸுக்கு இருக்குது. என்னென்னா மெசினாஸுங்கிற அந்த ஃபேமிலி தான் இவரை வந்து பேட்டர்னைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த மெசினாஸ் ஃபேமிலிக்கு வந்து இவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த பேட்டர்ன் கிட்ட கொண்டு போய் இவரை ஜாயின் பண்ண வச்சதே வந்து வெர்ஜில் தான். அப்படி இருந்தும் இந்த ஆர்ட்ஸ் போயத்திக்கால ஒரே ஒரு இடத்துல தான் வெர்ஜிலை பற்றி சொல்கிறாரு. அது மற்ற கவிஞர்களோட எல்லா கவிஞர்களையும் போற்று புகழும் போது, அப்படியே மற்ற லத்தீன் எழுத்தாளர்களை சொல்லும் பொழுது 10/11 வெர்ஜிலை ஒரு தடவை சொல்லிட்டு போயிடுறாரு. பட் ஆனால் கிரேக்க இலக்கியத்தில தான் வந்து மாடல், அதாவது கிரீக் மாடல்ஸை தான் இவர் யூஸ் பண்ணுறாரு மோஸ்ட்லி. கிரீக் மாடல்ஸ் வெதர் இட் இஸ் கிரிட்டிசிசம், அரிஸ்டாட்டிலியன் மாடல் ஆஃப் கிரீக் கிரிட்டிசிசம், அண்ட் இஃப் இட் இஸ் லிட்ரேச்சர் ஹி யூசஸ் ஒன்லி த கிரீக் ட்ராஜடியன்ஸ். He has a very high regard for Greek tragedians and Homer, of course, Epic also. இதுதான் இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. என்னுடைய மாணவர் ஒருத்தர் கூட கேட்கும் பொழுது, இவர் இதை எதை பேஸ் பண்ணி எழுதினார் இந்த கிரிட்டிசம்னு கேட்கும்போது, என்ன நம்ம அரிஸ்டாட்டில் வந்து சோஃபோக்லஸ்னுடைய ஈடிபஸை பேஸ் பண்ணி எழுதினாருன்னு சொன்னோம் அந்த ட்ராஜடியை பற்றி ட்ரீட்டேஸு. இப்போ நான் கூட தவறாக சொல்லிட்டேன், என்ன சொன்னேன்னா இவர் வந்து கிரீக் மாடல்னு சொல்லிட்டேன். அப்போ நான் தவறாக சொல்லிட்டேன்னு நினச்சேன். ஏன்னா வெர்ஜில் எனக்கு கொஞ்சம் இவரோட ஏஜில் வந்து ஃபிட் ஆகிறாருன்னு பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப ஃப்ரெண்டாகவே இருந்திருக்காரு. வெர்ஜில் வாஸ் ஒன் ஆஃப் ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலி, இந்த மாண்டுவன் வெர்ஜில்னு சொல்லுவாங்க அவரை. அவருடைய அவ்வளோ அவ்வளோ பெரிய அந்த இதிகாசத்தை எழுதிய அந்த தேசிய இலக்கியத்தை ஈனியட், வெர்ஜிலுடைய ஈனியடை எழுதினவர் வந்து இவருடைய நண்பராக இருந்திருக்கிறார். ஆனால் அதை மாடலாக அவர் வச்சுக்கல, கிரீக் மாடல்ஸை தான் வச்சுக்கிட்டாரு. இது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இது வந்து ஸோ அதே வகையில் வந்து இவருடைய பொலிட்டிக்கல் கேரியர்லும் பார்த்தீங்கன்னா, அகஸ்டஸ் சீசருக்கு ஆல்மோஸ்ட் செக்ரட்டரியாக இருக்க வேண்டிய அளவுக்கு இருந்து அவர் வேணான்னு சொன்னதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஸோ ஹீ இஸ் அ வெரி எமினன்ட் பர்சன். இதில் ரொம்ப முக்கியமான ஆச்சரியப்பட்டது என்னென்னா, ஒரு விடுவிக்கப்பட்ட அடிமையுடைய மகனாக இருந்து கவித்துவத்திலும் இந்த அரசாட்சியிலும் இந்த இந்த புலவர்கள் மத்தியிலும் இவ்வளவு பெரிய ஒரு உயர்ந்த இடங்களை அடைய முடியும் என்பது வந்து மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஏன்னா பிளேட்டோ அரிஸ்டாட்டில் வந்து அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியிலேருந்து வந்தாங்க. அதனால் அதில் அவங்க நாலேஜை பர்சியூ பண்ணதோ இல்லை ஃபிலோசாஃபிக்கல் பெண்ட் ஆஃப் மைண்டில் இருந்ததெல்லாம் ஆச்சரியம் இல்லை. ஹொராஸை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு ஆச்சரியமான ஒரு நபராக இருக்கிறார். இதில் பார்க்கும்போது இதை ஆர்ட்டாக ட்ரீட் பண்ணும்போது 3 ways of art சொல்கிறாரு. இந்த ஆர்ட்லேயே 3 வகைகள் இருக்கிறது என்று சொல்கிறார். முதல்ல கவிதை வந்து இந்த பாடல்களை வந்து ஆர்ட்ஸ் ஆர்ட் என்று இவர் பிரித்து எடுத்தவுடன் அதே 3 பகுத்து பார்க்கும் பொழுது அந்த ஆர்ட்ஸ்ல இருந்து பிராக்டிஸ்டு மாஸ்டரி ஆஃப் அ கிராஃப்ட். இது போயிட்ரிக்கும் பொருந்தும், பெயிண்டிங்க்கும் கூட பொருந்தும், ஸ்கல்ப்டிங் கூட பொருந்தும். ஜென்ரலாக இதை ஒரு ஆர்ட்டா அவர் ஒரு ஃபிலோசாபிக்கலாக சொல்றாரு இவர் ஹொராஸ். எப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு கலையும் நம்ம கற்றுக்கொள்ளலாம் ப்ராக்டிஸ். அவரை பொறுத்த வரைக்கும் இந்த முதல் பகுதியிலேயே படிக்கும்பொழுது, இந்த புத்தகத்தை படிக்கும்பொழுது அவர் சொல்றாரு, டேலண்ட் அதிகமாக இருந்து ப்ராக்டிஸ் இல்லாதவனும் ஒன்றும் ஜெயிச்சிட முடியாது. அதே சமயத்தில் வந்து ப்ராக்டிஸ் மட்டுமே இருந்து டேலண்ட் இல்லாமல் இருந்தும் ப்ரோஜனம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஹார்ட் ஒர்க்கும் நம்ம நார்மலாக சொல்லணும்னா, ரொம்ப காமன் டேர்ம்ஸில் சொல்லணும்னா, யூ ஷுட் ப்ரொசஸ் டேலண்ட் அண்ட் ஆல்சோ யூ மஸ்ட் புட் சம் எஃபர்ட், ரெண்டும் இருந்தால் தான் வர முடியுங்கிறார். அந்த வகையில் வந்து அந்த பிசோன் லெட்டர் டு பிசோன் தான் இது எல்லாமே ஆஸ் போய்த்துக்காங்கிற என்டையர் ஒர்க்குமே அந்த எபிசல் டு பிசோன் ஃபேமிலிக்கு அந்த
மூத்த மகனுக்காக இவர் எழுதுனதா அதை சொல்லும் பொழுது ப்ராக்டிஸ் பண்ணணும்னு சொல்றாரு. ஹார்ட் ஒர்க் பண்ணணும், நிறைய நீ ரினௌன்ஸ் பண்ணணும். ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எப்படி வந்து எல்லா மற்ற உலக இச்சைகள் எல்லாம் விட்டு விட்டு அவன் அந்த உடலுக்கு அந்த கட்டுக்கோப்பான உடலை வந்து சீரும் சிறப்பாக வைத்துக்கொண்டு அவன் ப்ராக்டிஸ் பண்றானோ அந்த மாதிரி நீ போயிட்ரியும் வந்து எல்லா அதனுடைய எலிமெண்ட்ஸ் அதோட எல்லா ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே நீ கற்று தேர்ந்து நீ அதை ப்ராக்டிஸ் மாஸ்டரியா நீ கொண்டு வரணும்னு சொல்றாரு. அந்த வகையில் இது ரொம்ப டிஃப்ரெண்ட். ஏன்னா வந்து நமக்கு எப்பவுமே இந்த ஒரு கொஸ்டின் இருக்கு, அதாவது போய்ட்ஸ் வெதர் போய்ட்ஸ் ஆர் பார்ன் ஆர் மேடுன்னு சொல்லி, வெதர் தே கேன் பி மேடுங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின். கவிஞர்கள் வந்து உருவாக்கப்படுவதில்லை, பிறக்கிறார்கள்னு சொல்றோம். அதை இவர் கொஞ்சம் மாறாக சொல்லும் பொழுது, ஆனா ஜீனியஸ்ங்கிறது ஆல்ரெடி இருக்கணும் அலாங் வித் ப்ராக்டிஸ் தான் சொல்றாரு இவர். அதை ரொம்ப கிளியரா சொல்றாரு, ப்ராக்டிஸ்டு மாஸ்டரி ஆஃப் அ கிராஃப்ட்னு சொல்றோம். அடுத்தது சிஸ்டமேட்டிக் நாலேஜ் ஆஃப் தியரி அண்ட் டெக்னிக். இந்த கிராஃப்டினுடைய சிஸ்டமேட்டிக் நாலேஜ், படிப்படியாக எலிமெண்ட்ஸ்ல இருந்து அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் அதனுடைய நாலேஜ் தியரி, அதனுடைய கோட்பாடுகள், அதனுடைய பிரின்சிபல்ஸ், அதனுடைய கொள்கைகள், அதனில் இருக்கக்கூடிய டெக்னிக், அதாவது டெக்னிக்னு சொல்லும் பொழுது நுட்பங்கள்னு சொல்றீங்க தமிழ்ல, நீங்க நுட்பங்கள் தொழில்நுட்பம்னு சொல்லும்போது நுட்பம்ன்ற அந்த வேர்டு வருது. அந்த டெக்னீஷியன் சொல்லும்போது வல்லுநர்ன்ற மாதிரி அந்த வார்த்தை வரும்னு நினைக்கிறேன் நான். தொழில் வல்லுநர்னு சொல்லுவாங்க, அந்த வல்லுனை வல்லமை வருகிறது அதில், நுட்பங்களும் அதில் நிறைய இருக்கிறது. அதுபோல் இந்த கவிதைகளை அவர் கற்று தேரும் பொழுது அதனுடைய தியரட்டிக்கல் நாலேஜ், கவிதையோட மற்ற அணியியல் மற்றும் கவிதையியல் போன்ற இந்த தியரட்டிக்கல் பார்ட்டெல்லாம் அவன் வந்து கம்ப்ளீட்டாக அந்த நாலேஜ் அக்விசிஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அவர் வந்து இதை ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. மூன்றாவது முக்கியமானது இதுதான், இந்த இடத்துல ரொம்ப முக்கியமானது என்னன்னா கெப்பாசிட்டி ஃபார் ஆப்ஜெக்டிவ் செல்ஃப் கிரிட்டிசம். இந்த கிரிட்டிசம்ங்கிற வேர்ட் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வருது. அப்ஜெக்டிவ் செல்ஃப் கிரிட்டிசம், முதலில் வந்து இந்த கவிதையை ஒருவர் எழுதியவுடன் அதை செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி பார்க்கணும், ஆப்ஜெக்டிவான்னு சொல்றாரு. சப்ஜெக்டிவா பண்ணாம, பர்சனல் ப்ரெஜுடைசஸோட பர்சனல் ப்ரைடோட பண்ணாம, அப்ஜெக்டிவா செல்ஃப் கிரிட்டிசைஸ் பண்ணி முதல்ல இந்த கவிதை வந்து நமக்கு படிப்பதற்கு நன்றாக இருக்குதா என்று பார்த்து விட்டு, அதோடு நிறுத்தாமல் கான்டெம்பரரி போய்ட்ஸ் கிட்டையும் இதை சர்க்குலேட் பண்ணி, இந்த பழக்கம் ஹொராஸ்ல இருந்தே ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த மாதிரி கான்டெம்பரரிஸ் கிட்ட வந்து சர்க்குலேட் பண்ணி அதனுடைய ஃபீட்பேக்கை வாங்குறதெல்லாம் வந்து அப்பயே இருந்தது. தாந்தேமும் அவருடைய சுற்றி இருந்த கவிஞர்கள் எல்லாத்தையும் அவர் வந்து கைதோ கினிசெலி, பிஸ்தாவோ, அப்புறம் பார்த்தீங்கன்னா கவல்காந்தி, இந்த மாதிரி கவிஞர்கள்கிட்ட கொடுத்து வாங்கிட்டாரு. இவரும் அதே மாதிரி வந்து பல அவருடைய ஃபெலோ கிரிட்டிக்ஸ் கிட்ட கொடுத்து சர்க்குலேட் பண்ணி வாங்கிட்டதா சொல்றாரு. அதுலேயும் முக்கியமாக எப்படிப்பட்டவங்க வந்து இதை கிரிட்டிசிசம் நீங்கள் கொடுக்கும்பொழுது எந்த மாதிரி கொடுக்கணும்னா, அவர் அதையும் சொல்றாரு. இந்த ஆர்ஸ் போயத்திக்கில் கடைசி பகுதியில் சொல்லும் பொழுது ஒரு அட்வைஸாக சொல்றாரு அந்த பிசோனுக்கு, என்னன்னா நீங்கள் விருந்து வைத்து அந்த கவிஞர்களை அழைத்து கொடுக்கக்கூடாது, ஏன்னா நீங்கள் விருந்தெல்லாம் சாப்பிட்ருக்கீங்கன்னு சொல்லி நன்றி உணர்வோடு அவங்க உங்களோட கவிதைகளை போற்றி புகழுவாங்க. எப்படி அரசர்கள் சில பேர் வந்து மதுவை கொடுத்து டெஸ்ட் பண்ணுவாங்களாம், இவர் உண்மையாக எதற்காக நம்மளை பழகிறார் என்று, உண்மை நண்பனாக இருப்பாரா என்று நிறைய மதுக்கோப்பைகளை கொடுத்தெல்லாம் அவர்களை சோதித்து பார்ப்பார்களாம். அதுபோல் உன்னிடம் வரும் அந்த கவிஞர்களுக்கு வந்து எந்த இதுவும் கொடுக்காமல் அதற்கு பதிலாக மேபி ஒரு புவருக்கு இதை ஹெல்ப் பண்ணலாம், நீங்கள் புவர் பீப்புளுக்கு வந்து ஒரு கேஸ்லேருந்து அவரை வெளிவிடுக்கிறதுக்கு ஒரு பெயிலுக்கு கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். பட் ஆனால் என்றைக்கும் வந்து நீங்கள் தப்பித்தவரை கூட இந்த கவிஞர்களுக்கு வந்து நீங்கள் செல்வந்தராக ஆகிட்ட பொழுது, ஒரு கவிஞர் வந்து போக போக அவன் வந்து ஃபினான்ஷியலி சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும்போது, போய்ட் லாரியட் ஆகும்போது, அவைப்புலவர்களாக ஆகும்போது மிகவும் வசதி படைத்தவர்களாக மாறுகிறார்கள் கவிஞர்கள் காலப்போக்கில். நாம் அதுபோல் ஷேக்ஸ்பியரோட அந்த சக்ஸஸ் எல்லாம் நம்ம பற்றி படிச்சிருப்போம், எவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் கெரியர் அவருக்கு இருந்துச்சு ஆஸ் அ போய்ட்னு. டென்னிசனுக்கும் அந்த மாதிரி இருந்தது, நிறைய ஆங்கில கவிஞர்களுக்கு, எல்லா கவிஞர்களுக்கும் அந்த மாதிரி வறுமையிலிருந்து மீண்டு வந்தவர்களும் நிறைய பேர் உள்ளனர். அந்த மாதிரி நீங்கள் வாழ்க்கையின் உயர்ந்ததுக்கு செல்லும் பொழுது மற்றவர்கள் உங்களிடம் வந்து இந்த கவிதைகளை பற்றி என்னுடைய உங்களுடைய கருத்துக்களை கூறுங்கள் என்றால், அவர்கள் வந்து மேம்போக்கான மற்றும் ஒரு ஃபால்ஸ் ப்ரைஸ் அதுதான் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் யூ ஆப்ஜெக்டிவ்லி கிரிட்டிசைஸ் இட் ஃபார் யுவர் செல்ஃப் கிரிட்டிசம் பண்ணிட்டு, அப்புறம் ஜென்யூன் போய்ட்ஸ், அதில் குவிண்டிலியனோட பேரை இவர் அது அந்த இடத்துல குவிண்டிலியனை சொல்கிறாரு. குவிண்டிலியஸ் மாதிரி ஆள்கிட்ட நீங்கள் கொடுங்கன்னு சொல்கிறாரு. குவிண்டிலியஸ் இவருக்கு பின்னாடி இவரோட இளையவராக தான் இருக்காரு ரொம்ப, இருந்தாலும் குவிண்டிலியஸோட பேர் அந்த இடத்துல சொல்கிறாரு. அவர்னா வந்து எத்தனை தடவைனாலும் நீங்கள் எழுதிட்டு போனாலும் அதில் என்ன மிஸ்டேக்குங்கிறத சொல்லி திரும்ப திரும்ப உங்களை வந்து அதை அனலைஸ் பண்ண சொல்லுவாருன்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம இங்கிலீஷ் கிரிட்டிக்ஸில் வந்து சாமுவேல் ஜான்சன் வந்து சொல்லுவாங்க, ரொம்ப ஸ்டர்ன் கிரிட்டிக்னு சொல்லுவாங்க. சாமுவேல் ஜான்சன் வந்து ஷேக்ஸ்பியரை கூட குறை சொல்லியிருக்கிறாரு சில இடத்துல, ஹவு ஹி ஃபார் டிஸ்கவுண்டட் மொராலிட்டி ஃபார் த சேக் ஆஃப் போய்டிக் பியூட்டின்னு சொல்லிலாம் அவர் சொல்கிறாரு நிறைய இடத்துல. அந்த மாதிரி ஒரு ரிகரஸான கிரிட்டிக் கிட்ட தான் நீங்கள் கொடுத்து இதை அனாலிசிஸுக்கு கொடுக்கணும் உன்னுடைய கவிதைகளை என்று சொல்கிறார். இப்போ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
மெயின் பிரின்சிபல் வந்து இன்னொரு கீ பிரின்சிபல் இருக்கு ஹொராஸை பொறுத்த வரைக்கும். நிறைய அவருடைய அந்த முதல் அவருடைய அந்த ஹொராஸன் இன்ஜெக்ஷன் நான் சொன்னேன், அந்த மேக்சிம் அவர் ஃபாலோ பண்ணுற ஒரு அடிப்படையான விஷயம் என்னவென்று சொன்னேன், அது இட் ஷுட் ப்ளீஸ் அண்ட் பி யூஸ்ஃபுல், பயனுள்ளதாகவும் இருக்க வேண்டும் இனிமையாகவும் இருக்க வேண்டும் என்று கூட. அதே போல் டெக்கோரம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு போய்ட்டில். இது ரொம்ப முக்கியமான கான்செப்ட், ஏன்னா இது வந்து லேட்டர் பீரியட்ஸில் இது பயங்கரமான ஒரு இன்ஃப்ளூயன்ஸை ஏற்படுத்துச்சு. நான் இந்த இலக்கிய திறனாய்வு வரலாற்றை பார்க்கும் பொழுது தொடர்ந்து அனைத்து நூற்றாண்டுகளும் ஏதாவது ஒரு கவிஞர், அது ஃப்ரெஞ்சு கவிஞராக இருக்கலாம் ஆங்கில கவிஞராக இருக்கலாம், எல்லாருமே வந்து ஹொராஸ்னால இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க. ஒரு 10th century ஸ்டார்ட் பண்ணி 20th century வரைக்கும் ஒரு ரைட்டர் ஒரு செஞ்சுரிக்கு இவரால் ஹெவிலி ஹி ஹாஸ் பின் இன்ஃப்ளூயன்ஸ். நமக்கு தெரியும் 17th-18th century வந்து போப் இவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு. அப்புறம் 19th century பார்த்தீங்கன்னா போப் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிரு. அதுக்கப்புறம் இப்போ மாடர்ன் ஏஜில் 20th century பார்த்தீங்கன்னா வேலஸ் ஸ்டீவன்ஸ் கூட இவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காரு 20th century. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது எனக்கு, வேலஸ் ஸ்டீவன்ஸ் வரைக்கும் இவருடைய தாக்கம் இப்போ 20th century வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. இதுக்கு நடுவில் வின்ஸ் ஆஃப் இந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ரைட்டர்ஸும் அதில் வராங்க, நிறைய ரைட்டர்ஸ் வராங்க இவரால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆனவங்க. அதுக்கு எல்லாமே காரணம் வந்து இந்த டெக்கோரம் அப்படிங்கிற இந்த ஒரு முக்கியமான கொள்கையை வந்து கவிதைக்கு வந்து கொடுத்தது வந்து ஹொராஸ் தான். அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, த டிசன்மெண்ட் அண்ட் த யூஸ் ஆஃப் அப்ராப்ரியேட்னஸ் என்ற ஆங்கிலத்தில் ஸோ டிசர்னிங்கிற வேர்டு ரொம்ப முக்கியமான வேர்டு. இது இந்த டிசன்ங்கிறது வந்து ஒன் ஆஃப் தி ரொம்ப டீப்பஸ்ட் மீனிங் இருக்கிற ஒரு வேர்டு. எமர்சன் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது டிசர்னிங் வில் ரீட் ஈவன் இன் இஸ் பிளேட்டோ அண்ட் ஷேக்ஸ்பியர் ஒன்லி இன் பார்ட்ஸ் என்று அமெரிக்கன் ஸ்காலரில் சொல்கிறாரு. என்னென்னா ஒரு ரொம்ப கூர்ந்து கவனிக்கக்கூடிய அறிவு இருக்கிற ஒருவன் பிளேட்டோலையும் வந்து ஷேக்ஸ்பியரில் கூட சில பாகங்களை தான் நல்லா எழுதியிருக்கிறான்னு சொல்லி ஆழ்ந்து படிப்பார், சில பாகங்கள் சரியில்லை என்று விட்டு விடுவார் அப்படின்னா. ஆனால் அது வேர் இட் நாட் சோ மெனி டைம்ஸ் இட் கேன் ஹேப்பன் வித் ஷேக்ஸ்பியர் ஆர் பிளேட்டோ. அப்புறம் அவர் காஷினி கொடுக்குறாரு, என்ன இந்த வித்தையை வந்து இந்த படிப்பவன் வந்து ஷேக்ஸ்பியர்ட்டையும் பிளாட்டோகிட்டையும் அடிக்கடி காட்ட முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா அதனால அவர் என்ன சொல்ல வரான்னா, பல இடங்கள்ல அவங்க கரெக்டாக தான் எழுதியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. இந்த டிசர்ன்மெண்ட்டுங்கிறது வந்து பல விஷயங்கள்ல ஒன்றை சூஸ் பண்ணுற அந்த அறிவு நிறைய இருக்கு. அவர் கிங் லியர் ஒரு இடத்துல சொல்லும்போது அந்த நைட்ஸை பற்றி சொல்லும் பொழுது அந்த 100 nights வந்து I gleaned சொல்கிறோம், அந்த இடத்துல கிளீன்டுங்கிற வேர்டை யூஸ் பண்ணுறாரு, ஐ கிளீன்டு தம்னு சொல்லுவான் ஷேக்ஸ்பியர். கூழாங்கலுக்கு நடுவே வந்து வைரக்கற்களை பொறுக்கி எடுப்பது போல தேடி எடுத்த அந்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 100 சொல்லி கானரல்கிட்ட சொல்லுவார். அந்த கிளீனுங்கிற வார்த்தையோட ஒரு படி மேலே போகிற ஒரு டீப்பான வேர்டு தான் இந்த டிசர்ன், டிசர்னிங் ரீடர்ன்னு சொல்லுவாங்க. த டிசர்ன்மெண்ட் அண்ட் யூஸ் ஆஃப் அப்ராப்ரியேட்னஸ் அப்ராப்ரியேட்னஸ் ப்ரொப்ரைட்டி ப்ரொப்ரைட்டிங்கிறது கன்ஃபைனிங் டு த மாரல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த சொசைட்டி. இந்த ப்ரொப்ரைட்டிங்கிற வேர்டு ரொம்ப முக்கியம், சமூகத்தில் வந்து எது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறதோ மொராலிட்டியோட அமாரல் விஷயங்களை இதில் புகுத்தக்கூட. ப்ரொபோர்ஷன் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அது வந்து ஒரு சமச்சீராக சிமெட்ரிக்கலாக இருக்கிறது. ப்ரொபோர்ஷன் ஒரு ஆர்ட்னாவே ப்ரொபோர்ஷனாலிட்டி இருக்கும், பெயிண்டிங்னாவே எதற்கு வந்து சார்ந்து அதை சார்ந்து அதுக்கு ஏற்றவாறு மற்ற பகுதிகள் எல்லாம் வந்து அந்த சேர்ந்து ஒன்றுபடுவது போல இந்த ப்ரொபோர்ஷனாலிட்டி வரணும், அதுதான் யூனிட்டின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பட் ப்ரொபோர்ஷன் கிட்ட தமிழில் என்னென்னு எனக்கு தெரியல. ப்ரொபோர்ஷனுங்கிற வார்த்தைக்கு சிமெட்ரினா சமச்சீர்னு கேள்விப்பட்டிருக்கேன், ப்ரொபோர்ஷன்னா வந்து தகவுன்னு சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல, நேர் தகவுன்னு சொல்லுவாங்க ப்ரொபோர்ஷன் கரெக்டாக தெரியல. பட் இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ப்ரொபோர்ஷனுங்கிறது த சிமிலாரிட்டி ஆஃப் த சைஸஸ் கரெக்டாக மேட்ச் ஆகணும். இவ்வளோ பெரிய பிரான்ச் இருந்தால் அந்த பிரான்ச்சஸ் இருக்க லீவ்ஸோட சைஸ் இவ்வளோ தான் இருக்கணும்னு ஒரு பெயிண்டிங்கில் ஒரு இது இருக்குது. சின்ன பிரான்ச்சில் பெரிய லீவ்ஸை வரைய முடியாது, பெரிய பிரான்ச்சில் சின்ன லீவ்ஸை வரைஞ்சால் நல்லா இருக்குமான்னு தெரில. ஸோ அது அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டெம்ஸ் இருக்கணும், ரூட்ஸ் இருக்கணும், எல்லாமே ஒரு ப்ரொபோஷனலாக இருக்கணும். அதே இது யூனிட்டி பற்றி நம்ம மாடர்ன் ஃபார்மலிசமில் சொல்லுவாங்க, யூனிட்டி அதாவது ஆர்கானிக் யூனிட்டின்லாம் சொல்லுவாங்க மாடர்ன் ஃபார்மலிஸ்ட். அது பகுதிகள் வந்து ஒன்று சேர்ந்து ஒருமைத்தன்மை அடைவதை பற்றி நிறைய பார்த்துருக்கோம், அதை இவர் சொல்கிறாரு. இது எதனால் வருது அப்படின்றதையும் சொல்கிறார். இந்த டெக்கோரம்ங்கிறது இந்த விஷயம் வந்து எதனால் வருதுன்னா, த ஃபிட்டிங் த பார்ட் டு த ஹோல், ஒரு ஒரு பகுதியும் அந்த ஹோலிஸ்டிக்காக அந்த கலைப்பொருளாக வரக்கூடிய இந்த கவிதை படைப்பிற்கு அதனுடைய பகுதிகளெல்லாம் சேர்ந்து அதனுடைய முழு தன்மையை முழுமையை அடைய கொடுக்க வேண்டுமாக அமைய வேண்டும் என்று அதை சொல்கிறார், சுட்டி காட்டுகிறார். அடுத்தது இந்த ஒரு விஷயமே நிறைய பேசலாம், நம்ம வந்து சொல்லுவோம் இதில் ஃபார்மலிசமில் வந்து லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் லோக்கல் டெக்ஸ்சர்னு இதை சொல்லுவோம். லாஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், லோக்கல் டெக்ஸ்சர் இருக்கும்னு சொல்லுவோம். இமேஜினி நல்லா வரக்கூடிய டெக்ஸ்சரு, அதில் இருக்க பார்ட்ஸ் எல்லாம் ஒரு 5 acts இருக்குன்னா
இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். முத முதல்ல ட்ராமாக்கு வந்து 5 ஆக்ட் இருக்கணும், நாட் ஸ்மாலர் ஆர் லார்ஜர் தேன் 5 ஆக்ட்ஸ்ன்னு சொன்னதே ஹொராஸ் தான். 5 ஆக்ட் தான் இருக்கணும்னு அரிஸ்டாட்டில் வந்து சொல்கிறாரு. அதாவது தெனுமா கிளைமேக்ஸ் அதை பற்றி பிகினிங் மிடில் எண்டுன்னு சொல்கிறாரு. ஆனால் ஹொராஸ் தான் வந்து ஒரு ட்ராமா ட்ராஜடி ஆர் காமெடி ஷுட் ஹாவ் 5 ஆக்ட்ஸ்ன்னு சொல்கிறாரு. அதேமாதிரி அதில் நடுவில் வர கோரஸ்ன்னு அப்போ இருந்த அந்த கோரஸ் பகுதி வந்து 2 ஆக்டுகளுக்கு நடுவில் வரும்பொழுது அது அந்த நிகழ்வுகளுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயங்களை பேசக்கூடாது என்பதையும் அவர் சுட்டி காட்டுகிறார். இது வந்து ட்ராஜடியன்ஸுக்கு சில அட்வைஸாக இதில் தராரு ட்ராஜடிஸ் எழுதுவதற்கு. அந்த பகுதியில் இதை சொல்லும் பொழுது அவர் இதை ட்ராஜடியன்ஸுக்கு சுட்டி காட்டுகிறார் இதை. அதனால் இந்த 5 ஆக்டுன்ற அந்த கன்வென்ஷனை வந்து ரூலாக போட்டது வந்து ஹொராஸ் தான். எப்படி அந்த 5 ஆக்டும் ஒரு ஒரு ஆக்டும் வந்து அந்த பார்ட்ஸாக இருந்தாலும் அது அந்த ஹோலாக அந்த ட்ராமாவோட ஓவரால் இஃபெக்ட்டுக்கு வந்து அது கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நமக்கு தெரியும். எப்படி ஒரு கவிதையினுடைய வரிகள் வந்து ஸ்டான்ஸாக்களாக பிரிக்கப்பட்டாலும் சரி, கேண்டோக்களாக பிரிக்கப்பட்டாலும் சரி, அனைத்தும் சேர்ந்து ஒரு முழுமை தன்மையை அடைகிறது. எப்படி டிவைன் காமெடியில் சொல்கிற மாதிரி வாட் இஸ் ஸ்கேட்டர்ட் இன் த யூனிவர்ஸ் இஸ் பவுண்ட் டு ஒன் வால்யூம் சொல்றது தான். அந்த மாதிரி எல்லா அந்த சராசரமும் பிரிந்து கிடப்பது எல்லாம் ஆண்டவன் என்று வரும்பொழுது ஒருமைப்படுகிறது என்று சொல்வது போல ஒரு கலைப்பொருளாக, அதாவது ஒரு உடையாத ஒரு ஜாடியை போல இலக்கியத்தை வெல்ராட்டன் கிளையன்ஸ் ப்ரூக்ஸ் சொல்ற மாதிரி ஒரு முழுமையான இதை கொண்டு வரும்பொழுது அதனுடைய பகுதிகளெல்லாம் சேர்ந்துதான் அந்த முழுமையை கொண்டு வருகிறது. அந்த முழுமை அந்த பகுதிகளை சிந்தி சிதறாமல் பாதுகாத்து வைக்கும் வண்ணம் இந்த கவிதையை ஏற்க வேண்டும் என்று சொல்கிறார். இது நல்ல கவிதைகளை நாம் படிக்கும் பொழுது நம்ம அதை உணர முடியும். ஒரு ஒரு சிலபலும் அதில் இருக்கிற ஒரு ஒரு வேர்ட்ஸும் வி கெனாட் டேக் அவுட் எனி சிலபல் ஆர் வேர்ட் அண்ட் வி கெனாட் ஆட் எனி திங் ஆல்சோ. இட் இஸ் லைக் அ ஹோல் இன் இட் செல்ஃப், கம்ப்ளீட்னஸ் அது மாதிரி இருக்கும். அந்த பார்ட்டை பற்றி சொல்கிறாங்க. அடுத்த சப்ஜெக்ட் டு ஜானர், என்ன டீப்பர் சப்ஜெக்ட்டுக்கு அதுக்கு ஏற்ற ஜானர் வேணும்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் நல்லா தெரியும் உங்களுக்கு எபிக்ஸ் வந்து இட் டாக்ஸ் அபவுட் காட்ஸ் அண்ட் யூனோ டீப்பர் திங்ஸ் ப்ரொஃபவுண்ட் திங்ஸ். ஸோ நேச்சுரலி த எபிக்ஸ் வில் பிகம் அ கிராண்ட் நேரட்டிவ், ஒரு நேரட்டிவாக போயிட்டு இருக்கு. கிராண்ட் நேரட்டிவ்னு தப்பாக சொல்லிட்டேன், இட்ஸ் அ நேரட்டிவ் போயம். நேரட்டிவாக போகும்போது லாங்காக இருக்கு, ஏன்னா காட் வந்து இன்ஃபினிட்டாக இருக்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த இன்ஃபினிட்னஸ்ஸை நம்ம வந்து சொல்ல விளையும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த இதிகாசமும் நீண்டு கொண்டு போகிறது. ஆழமான வரிகள் எல்லாம் அதில் வருகிறது. இதில் வந்து இவர் சொல்லும் பொழுது எக்ஸாக்டா சொல்லணும்னா வந்து சப்ஜெக்ட் அட் ஹேண்ட், எது அந்த கவிஞன் எடுத்திருக்கிறானோ அதற்கு ஏத்த ஜானர், வெதர் இட் இஸ் ட்ராஜடி ஆர் காமெடி ஆர் அந்த காலத்துல இந்த எப்போட்ஸ் சொல்லப்படுகிற லிரிக்கல் போயம்ஸ். இப்ப வந்து லிரிக்கல் போயம்ஸ் சொல்றோம், அப்ப எப்போட்ஸ் சில விஷயங்கள் இப்ப ஒரு கவிதை ஜானர் இருந்தது. அப்போ ஒரு இளைஞனுடைய கருத்துக்களை சொல்லும் பொழுது ஒரு இளைஞனுடைய மனதில் இருப்பதெல்லாம் அவன் சொல்லும் பொழுது இந்த எப்போட்ஸாக பாட வேண்டும் என்று சொல்கிறார். இந்த மாதிரி அறிவுரை வழங்கும் பொழுது அது எபிஸ்டலாக மாறுகிறது, இளங்கற்பாக மாறும் பொழுது அது எலிஜியாக மாறுகிறது. இந்த மாதிரி வெவ்வேறு ஜானர்கள் அப்போ இருந்த இலக்கிய லிட்டரரி ஃபார்ம்ஸ் சொல்லுவோம், இல்லை ஜானர்னு சொல்லுவாங்க, அந்த ஜானர்ஸாக மாற்றுறதுக்கு ஃபிட் பண்ணணும்னு சொல்கிறாரு. திரும்ப மீட்டரும் ரொம்ப கான்ஷியஸாக இருக்காரு. மீட்டர் இப்போ பார்த்தீங்கன்னா ஹெக்ஸாமீட்டர் வந்து எலிஜிஸில் ஹெக்ஸாமீட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, எபிக்ஸில் வந்து இயாம்பிக் மீட்டர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மீட்டர் வந்து நம்ம ஃபிட் பண்ணணும், எக்ஸாக்டா எந்த கவிதை எந்த ஜானரை நீங்க சூஸ் பண்றீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மீட்டர்னு சொல்லுவாங்க. நீங்க சீர் அடிகள் இதெல்லாம் சொல்ற மாதிரி இங்கிலீஷ்ல இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மீட்டர்ஸ் டக்டிலிக்னு சொல்லுவாங்க, எக்ஸாமீட்டர்ஸ் பென்டாமீட்டர்ஸ் இதெல்லாமே வந்து ஃபிட் பண்ணணும்னு சொல்றாங்க. அது ரொம்ப டீட்டெயிலாக அது நடத்தும் போது ரொம்ப டெக்னிக்கலா இருக்கும், ரொம்ப மெக்கானிக்கலா இருக்கும். நான் அதை பத்தி இப்ப நான் நடத்த விரும்பலை. என்டையர் ப்ரோசடின்னு சொல்லலாம், அது ரொம்ப காம்ப்ளெக்ஸானது. ப்ளஸ் இட் இஸ் வெரி மெக்கானிக்கல் அண்ட் டெக்னிக்கல் ஆல்சோ. லாங்குவேஜ் டு கேரக்டர், ஸோ லாங்குவேஜ் டு கேரக்டர், கேரக்டர் பேஸ் பண்ணி லாங்குவேஜ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வயதை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு இதில். ஒரு இளைஞன் பேசும்பொழுது முதியவனை மாறி பேசக்கூடாது, முதியவர் வந்து பேசும்பொழுது இளைஞனை போல பேசுவதாக காட்டக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பிசைட்ஸ் இந்த கேரக்டர்ஸ் இன் ட்ராமா தான் இதை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லும் பொழுது, உதாரணத்துக்கு ட்ராஜடிஸில் வந்து இயாம்பிக் மீட்டர்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க சில ரைட்டர்ஸு, வர்சிஃபைடு ட்ராஜடிஸில் போய்டிக் ட்ராமாவில். அதில் கூட சில இடங்களில் அவங்க ரொம்ப ப்ரொசாயிக்காக ரொம்ப ட்ராஜடி உச்சகட்டத்துக்கு போகும்போது போய்டிக் லாங்குவேஜை விடுத்து அவங்க ப்ரொசாயிக்காக மாறும்பொழுது அந்த லாங்குவேஜ் மாறுதுன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி காமெடிஸ்லேயும் சில நேரத்தில் என்ன தான் வந்து ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் இந்த காமெடிஸில் காட்டினாலும் அந்த கதாபாத்திரங்கள் வந்து ரொம்ப ஏதோ ஒரு ஆழ்ந்த உண்மையோ இல்லை ஏதாவது ஒரு பாதிப்புக்கு உள்ளாகும் பொழுது கோபத்தில் கோபதாபங்களில் வந்து அவங்க வந்து
ஷிஃப்ட் இன் லாங்குவேஜ், அவங்களோட மோடு, டோன் ஆஃப் லாங்குவேஜ், ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ஆடியன்ஸ் மாறும் பொழுது அந்த மீட்டர்களை மாற்றி அவர்கள் பேசுவது இயல்பு என்று ரொம்ப மெட்டிகுலஸாக ரொம்ப காட்டியிருக்காரு. அது நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா கிங்லியில் வந்து எவ்வளோ லைன்ஸ் போய்ட்டிக்காக எழுதியிருப்பார், கிளியர் பேசுகிற மாதிரி, ஐ ஷல் கிரால் டு மை கிரேவ் அன்பர்டன் லைக் அ சைல்டுலாம் ரொம்ப பொய்டிக்காக இருக்கும். பட் கடைசியில் ரொம்ப உச்சக்கட்டம் போய் காடியில் இறக்கும் பொழுது லியர் த மை ஃபூல் இஸ் டெட்னு சொல்கிறார், மை ஃபூல் இஸ் டெட் அப்படின்னு சிம்பிளாக சொல்கிறார் காடியில் இறக்கும்போது. அது ரொம்ப ப்ரொசைக்காக இருக்குது. அப்போ ட்ராஜடிஸ்லேயும் அந்த மாதிரி ப்ரொசைக் லைன்ஸ் வரும். காமெடிஸ்லேயும் ரொம்ப ஆங்கர் ராத் இருக்கும்போது அந்த கேரக்டர்ஸ் வந்து சம்டைம்ஸ் காமெடிஸில் கூட பொய்டிக் லாங்குவேஜ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதனால லாங்குவேஜ் வந்து ஷிஃப்ட் ஆகுதுன்னு சொல்கிறார். ப்ரொசைக் டு பொய்டிக்கு சர்க்கம்ஸ்டன்ஸ் சூழலுக்கு ஏற்ற மாதிரியான லாங்குவேஜ் இருக்கும்னு சொல்கிறாரு. இது பார்க்க ரொம்ப சிம்பிளாக இருக்கும் இந்த விஷயங்கள்லாம். இது எதனால் இதை வந்து நம்மளால் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணணும்னா, இந்த 475 லைனையும் டிஏ ரசல் என்பவர் ஒருத்தர் மொழிபெயர்த்திருக்கிறார். அவர் மட்டும்தான் இந்த 475 லைனையும் வந்து கொஞ்சம் வேறு தலைப்புகளாக பிரித்து கொடுத்திருக்கிறார்கள். மற்றவர்கள்லாம் வந்து அது போய்டிக்காக இருந்ததுனால இந்த கிரிட்டிசிசம் வந்து இட் இஸ் ரிட்டன் இந்த போய்டிக் ஃபார்ம் வேர்ஸ் ஃபார்மில் இருந்ததுனால நிறைய பேர் இது வந்து லாஜிக்கலாக இல்லை, இவர் வந்து போய்டிக் பியூட்டிக்கோசரம் ரைம் ஸ்கீம்கோசரம் லாஜிக்கை விட்டு அடுத்தடுத்துக்கு ஷிஃப்ட் ஆகி போகிறாருன்னு சொல்லி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இவர் ரசல் மட்டும்தான் டிஏ ரசல்ங்கிற ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பாளர் தான் இவருடைய இந்த மொத்த 475 லைனையும் ஒரு 10-15 பகுதிகளாக பிரித்திருக்கிறார். அதில் பார்த்தீங்கன்னா முதல் பகுதியில் வந்து யூனிட்டின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, ஃபிட்டிங் த பார்ட் டு த ஹோல், அந்த யூனிட்டியை பற்றி நிறைய பேசுகிறாரு. அது எல்லாமே ப்ரொபோஷனாக இருக்கணும். யூனிட்டி இல்லாத ஒரு ஆர்ட் ஃபார்ம் வந்து சிக் மேன்ஸ் ட்ரீம்னு சொல்கிறாரு. உடல்நலம் குன்றிய ஒருவனுடைய கனவு போன்ற போல இருக்கும்னு சொல்கிறாரு. அவன் வரைந்த படம் போல இருக்கும், அவனுடைய கனவு போல இருக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா டிஸ்கிரிப்டிவ் வர்ணனைக்காக கண்ட விஷயங்களை வந்து திணித்து டிஸ்ப்ரொபோர்ஷனாட்டி கொண்டு வந்துடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. அதை தான் ஃபஸ்ட்டு பார்ட்லேயே சொல்கிறாரு. அடுத்தது வந்து கிராஞ்சுவருங்கிற பேரில் வந்து நம்ம வந்து நிறைய காம்பினேஷன் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபேஷன் இன் வேர்ட்ஸுங்கிற பகுதியில் வந்து புதிய வார்த்தைகளை உபயோகிக்கணும்னு சொல்கிறாரு. இந்த அதாவது கவிஞர்கள் வந்து இந்த டிக்ஷன் சாய்ஸ் ஆஃப் வேர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லா கவிஞர்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து ரொம்ப டீப்பான வேர்ட்ஸ் இல்லைன்னா செய்யுள்ள பயன்படுத்தக்கூடிய பழைய காலத்து ஆர்கேக் வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் தான் ரொம்ப கவிதை நல்லா இருக்குன்ற மாதிரி நினச்சிக்குவாங்க மாடர்ன் போய்ட்ஸு. ஆனால் இவர் அப்படி சொல்லலை. யூசேஜில் இருக்கிற மாடர்ன் வேர்ட்ஸ் தட் ஹஸ் கெயின் சம் மொமெண்டம், தட் ஹஸ் கெயின் சம் இம்பீட்டஸ் அந்த மாதிரி இருக்கிற வார்த்தைகள் வந்து உபயோகப்படுத்தணும்னு சொல்கிறார். பழைய இலைகள் உதிர்வது போல பழைய வார்த்தைகளை நாம் விட்டு தவிர்த்து விட்டு புதிய வார்த்தைகள், அதுவும் இந்த புதிய வார்த்தைகள் முழு மெச்சூரிட்டி முழுமை பெற்ற புதிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று டிக்ஷனை பற்றி ஒரு 5-6 வரிகள் சொல்கிறார். இந்த மீட்டர் அண்ட் சப்ஜெக்ட் நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. இந்த மீட்டர் அண்ட் த லாங்குவேஜ் கேரக்டர் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ் சப்ஜெக்ட் டு ஜானர் இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் முக்கியமாக இவர் சொல்ல வர்றது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, மித்ஸை நம்ம இன்கார்பரேட் பண்ணும்போது போய்ட்ரியில் எக்ஸிஸ்டிங் மித்ஸ் எடுத்தால் அதில் இருக்க அந்த கேரக்டர்ஸை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இதையும் ஒரு அறிவுரையாக அந்த எபிசோனுக்கு சொல்கிறாரு. இப்போ ஒரு கவிஞர் வந்து மித்தலாஜிக்கல் எலிமெண்ட் எடுக்கும் பொழுது, மித்திக்கல் எலிமெண்ட்ஸ் அவனுடைய கவிதையில் புகுத்தும் பொழுது அதனுடைய எசன்ஸ் மாறக்கூடாது. அகிலஸ் வந்து எப்போ காட்டினாலும் அவன் வந்து ஒரு ரிபல்லியஸாக தான் காட்டணும், அவன் ஒரு வாரியராக அவன் ஒரு பவர்ஃபுல் மேனாக தான் காட்டணும்னு சொல்கிறாரு. அதை மாற்றக்கூடாதுன்னு சொல்கிறாரு எக்ஸிஸ்டிங் மித்ஸை. அதே மாதிரி எபிக்ஸோட பாட்டை நம்ம கவிதைகளாகவோ இல்லை ட்ராமாவோ போடணும்னா அதில் ஒரு மிகச்சிறிய பகுதியை தான் எடுக்க வேண்டும். திரும்பவும் வந்து மிகப்பெரிய இதை வந்து முடியாததெல்லாம் எடுத்து ஒரு கவிஞன் வந்து இதிகாசமாக எழுதிவிட வேண்டும் முடியும் என்று நினைக்கக்கூடாது. புது கவிஞர்கள் வந்து இதிகாசங்களிலிருந்து ஒரு சிறு பகுதி, மிக சிறிய பகுதி அப்படி எடுத்து எழுதணும். இப்போ ஒடிசி இருக்குது, இல்லை இலியடன் ஒடிசி இருக்கும் பொழுது பிரயாமனுடைய வாழ்க்கையை நான் எழுதுகிறேன் என்று ஒருவன் முற்படக்கூடாது. ஏன்னா பிரயாமனுடைய வாழ்க்கை எடுக்கும் பொழுது அந்த முழு இதிகாசமும் அதற்குள் வந்துவிடும். அதுபோல் எடுக்காமல் சில சைக்ளோப்ஸ் இந்த மாதிரி மைனர் கேரக்டர்ஸோட லைஃப் எடுத்துவினா ஒரு பார்ட்டாக நீங்கள் எழுதலாம்னு சொல்கிறாரு. அந்த வகையில் வந்து இப்போ உதாரணத்துக்கு நம்மளுடைய தேசிய இலக்கியங்களாக இருக்கக்கூடிய ராமாயணம் மகாபாரதம் எடுக்கும்பொழுது திரும்பவும் வந்து அதில் இருக்க முக்கிய கதாபாத்திரங்கள் வந்து ஒரு கவிதையை வடிவமைப்பதை விட மிகவும் சிறிய ஒரு கதாபாத்திரத்தையோ அல்லது சிறிய பகுதியினை மட்டும் எடுத்து புது முறையில் எழுதலாம் என்று அவர் அறிவுறுத்துகிறார்.
டிராமட்டிஸ்டுக்கும் சில ரூல் சொல்கிறாரு. இந்த மாதிரி போய்ட்ரி ரைட்டர்ஸ்க்கு சொன்ன மாதிரி டிராமட்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் கிரீக் மாடல்ஸ் தான் இவர் திரும்பவும் யூஸ் பண்ணுறாரு. ஏன்னா கிரீக்ஸ் வந்து ரொம்ப இனோவேட்டிவாக நிறைய கிரீக்ஸ் கொண்டு வந்திருந்தாங்க. உதாரணத்துக்கு அந்த மேடைகள் வந்து அசையும் மேடைகளாக இருந்தது. எப்படி இங்கிலீஷ் மெடிவல் மொராலிட்டி பிளேஸில் வந்து பேஜென்ட்ரின்னு சொல்லுவாங்க, அதை பேஜென்ட்ரின்னு, அதில் வைத்து மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போய் ஊர் ஊராக அந்த நாடகத்தை இறங்கிட்டு போல மூவபிளாக இருந்தது. அப்புறம் அந்த ஷூஸை கூட ஹைட்டாக போட்டிருப்பாங்களாம் அந்த கதாபாத்திரங்கள் அந்த மேடையில் வந்து மேலே தெரியணுன்றதான். இந்த மாதிரி சில ப்ராக்டிக்கலாக அந்த ஸ்டேஜ் டைரக்ஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் வந்து சுட்டி காட்டி விட்டு ரோமன்ஸும் வந்து புதுசாக பண்ணணும். இந்த மாதிரி வெறும் கிரீக் மாடலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது, நம்மளும் இன்னோவேட்டிவாக இந்த ட்ராமாவில் வந்து ஏதாவது புதிதாக கொண்டாட வேண்டும் என்று அறிவுறுத்துகிறார். இந்த ட்ராஜடியை பொறுத்த வரைக்கும் இவர் எப்படி வேணா வந்து ஒரு மியூசிக்கோட ஒப்பிடுறாரு. மியூசிக்கில் எப்படி பல பரிமாணங்களை மியூசிக் அடைந்ததோ அது போல ட்ராஜடியும் வந்து வெறும் எலிவேட்டட் ஆடியன்ஸ்க்கு மட்டும் இந்த ட்ராஜடி வந்து காமன் பீப்புளுக்கும் வர துவங்கியதுனால அதற்கு ஏற்றது போல மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிறார். ஒரு காலத்தில் ஃப்ளூட்ஸ் வந்து வெறும் அந்த அரண்மனைக்குள்ளாக மட்டும் வாசித்து கொண்டிருந்தபோது ஒரு சாதாரண புல்லாங்குழல் கூட சிம்பிளாக இருந்தது. அதுக்கப்புறம் அது வெளியில் வரும்போது நிறைய பேர் அட்டன் பண்ணுற ஒரு ஆடியன்ஸ் இருக்கிற ஒரு சபையில் அதை அரங்கேற்றும் பொழுது அந்த இசையை வாசிக்கும் பொழுது அதில் சில மாடிஃபிகேஷன்ஸை கொண்டு வந்திருக்காங்க. காப்பர்லாம் அதில் ஆட் பண்ணி கிட்டத்தட்ட ட்ரம்பட் மாதிரி அந்த ஃப்ளூட்டை மாற்ற ட்ரை பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் சவுண்டு நல்லா வரணுங்கிறதுக்காக. அதுபோல் ட்ராமாவையும் வந்து நம்ம வந்து நிறைய மக்கள் அதில் ஈடுபடும் பொழுது, அனைத்து சாரர்களும் ஈடுபடும் பொழுது அதை எப்படி வந்து அதனுடைய பரிமாண மாற்றங்கள் அடைந்து அது வெளிவர வேண்டும் என்று கூறுகிறார். சாட்டைர் பிளேஸ் என்று சொல்லக்கூடிய இவர் ஒரு சாட்டரிஸ்ட் கூட. இவர் ஹொராஸ் போப் ட்ரைடன் மாதிரி சாட்டரிஸ்ட்டு. சட்டையருங்கிறது வந்து மற்ற கவிஞர்களையும் சில சமூகத்தில் நடக்கக்கூடிய சில செயல்களையும் வந்து எள்ளி நகையாடி கவிதை எழுதுவதுலாம் தெரிஞ்சிருக்கும். ஆனால் ரோம் கிரீக் சிவிலைசேஷன் சாட்டையர்ஸுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா காமெடிஸ் தான் மோஸ்ட்லி சாட்டையர் ரைட்டர்ஸ்னு சொல்லுவாங்க. ஏன்னா அல்டிமேட்டாக ட்ராஜடியன்ஸ்க்கே வந்து ப்ரைஸாக அவங்க கொடுத்தது வந்து ஒரு கோட்டை கொடுப்பாங்க. ட்ராஜடிங்கிற வேர்டுக்கு மீனிங்கே ரொம்ப வினோதமாக இருந்துச்சு. ட்ராஜடின்ற வேர்டுக்கு வந்து மீனிங் என்னன்னு கேட்டிங்கன்னா கோட் சாங். கோட் சாங்னு அதுக்கு பேர் கிரீக் ட்ரெடிஷனில். ஏன்னா கடைசியாக அந்த கவிஞனுக்கு வந்து ஒரு பரிசாக ஒரு கோட்டை கொடுக்குற மாதிரி வருது, ஒரு கெடா ஆடை கொடுக்கறது போல வருகிறது. இந்த சாட்டையர்ஸுங்கிறது வந்து நமக்கு தெரியும், ஆடும் மனிதனும் சேர்ந்த ஒரு பிறவி. அது வந்து பார்த்திங்கன்னா லைட்டர் எலிமெண்ட்ஸு, காமிக்கல் எலிமெண்ட்ஸு, ஜோக்ஸு, இந்த மாதிரி விஷயங்களை வந்து எஸ்பெஷலி ரஸ்டிக் பீப்புள், வில்லேஜ் பீப்புளுக்கு இதை ப்ளே பண்ணாங்கன்னு சொல்கிறாரு. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து அஸ் அ சாட்டர் ரைட்டர் வந்து ப்ராப்பர் டேர்ம்ஸ் மட்டும் வச்சுருக்க முடியாது, எல்லாருக்கும் ஏற்ற மாதிரி நம்மளுடைய லாங்குவேஜை மாற்றிக்கணும் தான் சொல்கிறாரு. இந்த கடைசி பகுதி வந்து இதில் இந்த ஆர்ட்ஸ் போயத்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள் அவர் சொல்கிறார். என்னென்னா எதிர்கால சந்ததியினருக்கு பயன்படக்கூடிய வகையில் தான் இது எழுத வேண்டும் என்கிறார். இன்ஸ்பிரேஷன், மாரல் நாலேஜ், கமிட்மெண்ட், இந்த மாதிரி சில விஷயங்களை பற்றி கடைசி பகுதியில் சொல்கிறாரு. அதுதான் மேஜர் சங்க் என்னன்னு கேட்டிங்கன்னா எல்லா விஷயங்களும் போயிட்ரி வந்து காமன் ப்ராக்டிக்கல் லைஃப்க்கு ஏற்ற மாதிரி இருக்கணுன்றாரு. வெறும் ஆழ்ந்த கருத்துக்களை மற்றும் தத்துவ ரீதியான கருத்துக்களை கவிதையில் நுழைப்பதன் மூலியமாக மட்டும் அந்த கவிதை வந்து ஒரு மிக ஆழமான கவிதையாக மாறிவிடாது. சராசரி மனிதனுடைய வாழ்க்கையில் நிகழ்வுகள், ஒருவர் எப்படி வந்து விருந்தினரை உபசரிப்பது, எப்படி வந்து ஒரு அரங்கத்தில் பேசுவது, ஒரு சமூக கூட்டத்தில் எப்படி கலந்து கொள்வது போன்ற ப்ராக்டிக்கல் எல்லா விஷயங்களும், ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ட்ரீட் பண்ணணும், எப்படி பிஹேவ் பண்ணணும் சோஷியல் லைஃப்பில், சிவிக் சென்ஸு, இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து கவிதைகள் எழுதணும். இது எதனால் வந்து இவர் இந்த இதை ஃபாலோ பண்ணுறாருன்னா இதன் மூலியமாக தான் இந்த ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு இந்த போயட்ரி யூஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னு நினைக்கிறாரு. இந்த வகையில் வந்து இப்போது கோய்த்தே மாதிரி இதிகாச எழுத்தாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் ஃபாஸ்ட் வந்து ரொம்ப ஃபிலோசாஃபிக்கலாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஃபிலோசாஃபிக்கலாக தான் எழுதணும்னு இவர் சொல்ல வரல, ப்ராக்டிக்கல் யூசேஜ் இருக்கணுன்றாரு. ப்ராக்மேட்டிக்காக ப்ளஸ் லாங்குவேஜும் ரொம்ப சிம்பிளாக இருந்தால் காமன் லாங்குவேஜ் கூட இவர் அலோவ் பண்ணுறாரு. எதனாலன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்ட்ஸ் போயத்திக்காகவே நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு தலைசிறந்த கவிஞராக இவரால் வந்து மிக ஆழமாக இதை எழுதியிருக்க முடியும், இருந்தாலும் இதை ரொம்ப கேஷுவல் டோன்ல, அதாவது லெஸ் டெலிபரேட் டோன், கேஷுவலாக பிசோனுக்கு எழுதியிருக்கிறாரு. அவர் மிகப்பெரிய செல்வந்தர், அவர் மூலியமாக இவருக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கக்கூடும். அதில் வந்து இவருடைய கவித்துவத்தை எல்லாம் காட்டியிருக்கலாம், அதையெல்லாம் செய்யாமல் அந்த இளைஞனுக்கு, அந்த இளைய கவிஞர்களுக்கு, இளைய கவிஞருக்கு வந்து ரொம்பவே வந்து கேஷுவலாக
சூப்பர்ஃபிஷியலாக சாதாரணமாக சில விஷயங்களை சொல்லி கொண்டு செல்ல வேண்டும் என்பதால் இதை பார்ப்பதற்கும் நமக்கும் இது சாதாரணமாக இருக்கிறது. இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிட்டிங் த பார்ட் டு த ஹோல் அப்படிங்கிறதெல்லாம் சாதாரணமாக இருக்குது, ஏன்னா அவர் ரொம்ப டீப்பராக போக விரும்பலை. அதாவது அரிஸ்டாட்டில் மாதிரியோ பிளேட்டோ அரிஸ்டாட்டில் மாதிரி எக்ஸாக்டாக சொல்லணும், ரொம்ப டீப்பாக சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ்லாம் இதில் பண்ணலை அவர். டிரெக்டாக ப்ராக்டிக்கலாக என்ன பண்ணணும், போய்ட்ரியில் என்ன கான்டென்ட் இருக்குன்றது முதல்ல ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் தான் சொல்கிறாரு. டியூட்டி டு கண்ட்ரி, பேட்ரியாட்டிசம், நாட்டுப்பற்று எல்லாமே அதுலேருந்து. ஒரு சாதாரண செனட்டராக இருந்தால் நீங்கள் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், ஜட்ஜாக இருந்தால் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணணும், ஒரு ஜென்ரலாக இருந்தால் என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், இதெல்லாமே கவிதையில் வரலான்னு சொல்கிறாரு ரொம்ப ப்ராக்மேட்டிக்காக. அதுதான் வரக்கூடிய சமுதாயத்துக்கு நன்மை பயக்கும் என்று நினைக்கிறேன். இதற்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சோஷியல் யூசஸ் தான் ரொம்ப முக்கியமாக இருக்குது அவருக்கு. சொசைட்டிக்கு இது ஷுட் ஹாவ் அ பர்பஸ், மாரல் பர்பஸ் டு சர்வ் த சொசைட்டி. ஃபைனலி வந்து ஹி டாக்ஸ் அபவுட் ஈவன் மேட் போய்ட்ஸ், கவிஞர்களே பைத்தியக்கார கவிஞர்களும் இருக்கிறார் என்று சொல்கிறார். அவர்கள் வந்து ரொம்ப இந்த எமோஷன்ஸை வந்து பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணி பிளேட்டோ திட்டியது போல் சாடியது போல் சில கவிஞர்கள் வந்து மேடையில் காட்டக்கூடாத சில செயல்கள்லாம் கூட எழுதுகிறார்கள் என்று சொல்கிறார். அதாவது எக்ஸ்கியூஸ் மீ, அந்த கவிஞர்களை பற்றியும் சொல்கிறார். இதில் இவரோட டேர்ம்ஸ் பார்த்தோம்னா கீ டேர்ம்ஸ் நான் போட்டிருக்கேன். இப்போ அரிஸ்டாட்டில் நம்ம ஹமார்ஷியா, பெரிபாஷியா, அனக்னார்சிஸ் இந்த மாதிரி கிரீக் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அது மாதிரி இங்கே வந்து ஒரு சம்மேஷனாகவும் இது இருக்கும், இது ஒரு ரீகேப்பிங் ஆஃப் தி என்டையர் ட்ரிட்டிஸும் இதை நம்ம எடுத்துக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாமே லாட்டின் தான், இந்த ரைட்டில் நான் போட்டிருக்கேன். துல்சே துட்டைன்னு சொல்லுவாங்க, ஏற்கனவே பார்த்த இந்த டிலைட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட், ஸ்வீட் அண்ட் யூஸ்ஃபுல், ஹனி மாதிரி சொல்கிறாரு. ஒரு ஹனி வந்து ஸ்வீட்டாகவும் இருக்குது, அட் த சேம் டைம் இட் இஸ் ஆல்சோ கியூரேட்டிவ் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ், இட் ஹஸ் காட் மெடிசினல் ப்ராப்பர்ட்டிஸ். தேன் வந்து இனிமையாகவும் இருக்கிறது, உடலுக்கு உடல் நலத்திற்கு நன்மை பயக்கிறது. ஒரு வயிற்று வழியிலிருந்து அனைத்து சிறு குழந்தைகளுக்கு ஏற்படுகிற பிரச்சனையிலிருந்து அனைத்தையும் தீர்த்து வைக்கக்கூடிய ஒரு மருந்தாகவும் செயல்படுகிறது, ஒரு பயனுள்ள ஒரு பொருளாகவும் இனிமையாகவும் இருக்கிறது. அதுபோல் இந்த டிலைட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட், துல்ஷே துத்தைன்னு சொல்லுவாங்க லாட்டினில் இந்த டேர்மை. இது எல்லாமே போய்டிக்கா அதுல வந்து ரைமிங்காவே வருது அவருடைய கவிதையில, ஒரிஜினல் ஆர்ட்ஸ் போய்டிக்கால. அதனாலதான் இவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு துல்சே துத்தைல்னு. பர்பிள் பேட்சஸ், இதை ரொம்ப இவர் வந்து இங்கிலீஷ்ல பர்பிள் பேட்சஸ் சொல்லுவாங்க, அது அப்படியே லாட்டின்ல புற்புரே பண்ணும்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா வர்ணனை, தேவையில்லாத வர்ணனைகளை வந்து கவிதைகளை நுழைக்க கூடாது. அந்த நீ எடுத்துக்கொண்ட முக்கியமான விஷயத்தை, அது அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு போய்ட்ட சூஸ் பண்ணும்போது, மெட்டீரியல் சூஸ் பண்ணும்போது ரொம்ப பெரிய கிரேட் எலிமெண்ட்லாம் சூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பெரிய விஷயத்த நீ எடுத்துட்டு அதை ஃபுல்லாகவே உன்னை வந்து நோபிளாக அதை வந்து என்ஹான்ஸ்டாக எலிவேட்டட் லாங்குவேஜில் சொல்கிறது கஷ்டம், எக்ஸால்டட் லாங்குவேஜில் சொல்கிறது கஷ்டம். ஆனால் நீ எடுக்கும் பொழுதே உன்னுடைய கெப்பாசிட்டி என்ன, அஸ் அ போய்ட் வந்து ஒன்னால் எவ்வளோ பெரிய விஷயத்தை டீல் பண்ண முடியுன்றத முதல்ல டிசைட் பண்ண. யூ கேனாட் டேக் த என்டையர் யூனிவர்ஸ் ஆஸ் யுவர் கேன்வாஸ், அந்த மாதிரி சொல்கிறார் அவர். அதுலேயும் எடுத்து விட்டு அதுக்கப்புறம் வந்து வெறும் அந்த கவிதையை நிரப்புவதற்காக பல இடங்களில் வர்ணனைகள், தேவையில்லாத வர்ணனைகள் எல்லாம் நுழைத்து ஒரு ஒரு மரத்தை வந்து விளக்குவதற்காக எப்படி இருந்தது அந்த மரம் என்று ஒரு 10 பக்கத்துக்கு எழுதுறது. அந்த மாதிரி பல ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை டைரெக்டாக சொல்லாமல், ப்ரீஃபாக சொல்லாமல் சர்க்கம்வென்ட் பண்ணி அதை வந்து ரொம்ப வர்ணனைகளை புகுத்த வேண்டாம் என்று சொல்கிறார். அதே தான் பர்பிள் பேட்சஸ், இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும். டிலேட் அண்ட் இன்ஸ்ட்ரக்ட்ங்கிறத ஃபாலோ பண்ணணும், துல்சே துத்தைங்கிற அந்த மேக்ஸிமம். பர்பிள் பேட்சஸை நம்ம அவாய்ட் பண்ணணும்னு சொல்கிறாரு, வர்ணனைகளை, தேவையில்லாத வர்ணனைகளை. போயட்ரிக்கும் பெயிண்டிங்க்கும் நிறைய ஒற்றுமைகள் இருக்குன்னு சொல்கிறாரு. ஏன்னா எப்படி ஒரு பெயிண்டிங்கை வந்து நம்ம பக்கத்துலேருந்து பார்த்தா ஒரு இம்ப்ரெஷன் இருக்கும், சில பெயிண்டிங்கை நம்ம தூரத்தில் நின்று பார்க்கணும், சில பெயிண்டிங்கை நம்ம பக்கத்தில் நின்று பார்க்கணுன்றதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு கான்செப்ட்ஸ். ஆக்சுவலாக மாடர்ன் வேர்ல்டில் வந்து அதை வந்து ஸ்பேஷியல் அண்ட் டெம்போரல் எலிமெண்ட்ஸ் அண்ட் பெயிண்டிங்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் போயட்ரியோட சம்மந்தப்பட்டிருக்கு, ஏன்னா அதுவும் ரெப்ரஸன்டேஷன் தான், இதுவும் ஒரு மிமெட்டிக் ஆர்ட் தான். அந்த வகையில் வந்து போய்ட்ரி ரிசம்பிள்ஸ் பெயிண்டிங் சொல்கிறாரு. எப்படி பெயிண்டிங்கில் ப்ரொபோஷனாலிட்டி இருக்கோ அதே மாதிரி போய்ட்ரிலையும் அந்த ப்ரொபோஷனாலிட்டி இருக்கணும்னு சொல்கிறாரு. அந்த வகையில் கவிதை வந்து ஓவியத்தை, ஓவியத்தை போல உள்ளது என்று சொல்கிறார். அதை பிக்டூரா போயசியஸ் என்று அவர் சொல்கிறார். ஹோமர் டூ ஸ்லீப்ஸ், இது வந்து இதே பிசோனுக்கு ஒரு அறிவுரையும் வழங்குகிறார். எப்பொழுதுமே நீ வந்து தலை சிறந்த கவிஞனாக அனைத்து வரிகளிலும் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வழிய வரியாகவோ அழகான வர்ணனைகளை கொண்ட அந்த
போய்டிக் பியூட்டியோட எழுத முடியாது. ஏன்னா ஹோமர் கூட சில நேரங்களில் உறங்கி விட்டது போல நான் நினைக்கிறேன் என்று சொல்கிறார். ஹோமர் கூட சில இடத்துல வந்து தொய்வு ஏற்படுகிறது. அந்த அந்த இதிகாசத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சில இடங்களில் வந்து தொய்வு ஏற்பட்டுள்ளது. அதனால் ஹோமரே அது போல தூங்கும் பொழுது சில நேரத்தில் தூக்க இது வந்து அலவுடு தான் சொல்றார். ஏன்னா வந்து நிறைய விஷயங்கள் அவர் வந்து எக்ஸெப்ஷன்ஸ் கொடுக்குறாரு. இப்போ உதாரணத்துக்கு வந்து ஒரு நன்மதிப்பை பெற்ற பெண்மணி வந்து ஒரு சபையில் நடனமாடலாமா என்று கேட்டால், ஒரு அவர் ஒரு விழுந்து கொடுத்து மிகவும் முக்கியமான சந்தர்ப்பம் அவருடைய இல்ல திருமணமாக இருக்கலாம், அது எதுவாக முக்கியமான திருமணம், அவள் அவளை வந்து நடனமாடலாம் என்பது போல சில, அதே மாதிரி நல்ல சோல்ஜர்ஸ் ஸ்ட்ரிக்டாக இருக்க ஆர்மி சோல்ஜர் வந்து ட்ரிங்க் பண்ணி ரிவல்ரி பண்ணலாமானா பண்ணலாம். அவங்க மற்ற நாடுகளை ஜெயித்து விட்டு திரும்பும் பொழுது போரில் வெற்றி கொண்டு அந்த வாகைப்பூவை சூடி கொண்டு வரும் பொழுது அப்பொழுது வந்து அவர்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம் என்று சொல்வதை போல, கவிஞர்களுக்கும் வந்து உழைப்பிற்கு பின்பு வருகிற உறக்கம் போல எல்லா வரிகளும் வந்து ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. அதை ஹோமர் கூட சில இடங்களில் உறங்கி கொண்டு விட்டார் என்று சொல்லி வேடிக்கையாக சொல்கிறார். இந்த இந்த டேர்ம்ஸை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெட் எக்ஸாமில் இது மாதிரி சில இதில் கேட்பாங்க, இந்த மாதிரி புர்ப்ரே பண்ணும் பிக்துரா போய்சி இதயமே தோர்மித்த சோமிரிஸ் துல்ஷே தூத்தல்ங்கிறதெல்லாம் வந்து மனப்படம் வைத்து கொள்வது நல்லது. இது ஒன்று ஆங்கில வார்த்தைகள் கிடையாது, இது லத்தீன் வார்த்தைகள் தான், கிரேக்க வார்த்தைகள் நம் அரிஸ்டாட்டிலுக்கு ஞாபகம் வைத்துக் கொள்வது போல இதையும் வந்து படித்து வைத்துக் கொண்டால் இது பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இதனோட இந்த குவிண்டிலியனை பற்றி இப்போ சொல்வதற்கு நேரம் இல்லை. என்னென்னா ஹோரஸை விட குவிண்டிலியன் பல மடங்கு அதிகமாக 12 புத்தகங்கள் கிட்ட எழுதியிருக்கிறாரு. அதனால வந்து நம்ம மேபி குவிண்டிலியனை தனியாக நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஓரிரு மாதங்கள் கழித்து கூட இந்த குவிண்டிலியனை வந்து நாம் பேசுவோம் என்று நான் நினைக்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறேன். நன்றி. இப்பொழுது யாராவது சந்தேகங்கள் இருந்தால் கேட்டால் நல்லா இருக்கும் என்று நினைக்கிறேன். ஐயா வணக்கம். ஆ வணக்கங்க ஐயா. அறிவரசன் பேசுற பெரம்பலூர் தமிழ் துறையில வேலை பார்த்தவங்கல ஐயா. வணக்கங்க ஐயா. வணக்கங்க ஐயா, சொல்லுங்க. ஒரே ஒரு எல்ஜி மீட்டர்னா என்னங்கய்யா சொல்லுங்க சார். எல்ஜி எல்ஜி மீட்டர் நீங்க எல்ஜி எல்ஜின்னு சொன்ன இல்லையா, எல்ஜி மீட்டர் அப்படின்னா என்ன? இல்ல இல்ல, நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா கொஞ்சம் எல்ஜின்னு சொல்றீங்களா இங்கிலீஷ்ல? ELEGYயா? ஆமா ஆமா ஆமா. எலிஜிங்கிறது வந்து இறங்கற்பா தான், இறங்கற்பா தான் எலிஜியாக் மோட்ல எழுதுவாங்க. இல்ல அதுக்கு ஏதாவது நுட்பம் இருக்கா, டெக்னிக்ஸ் ஏதாவது இருக்கா? இப்ப அதுக்கு வந்து அதுக்கு வந்து ஹெக்ஸாமீட்டர் யூஸ் பண்ணனும் சொல்றாரு. டக்டிலிக் ஹெக்ஸாமீட்டர்னா கரெக்ட்டா டெக்னிக்கலா அது என்ன சொல்வாங்கன்னா, ஒன் லாங் சிலபிள் ஃபாலோட் பை டூ ஷார்ட் சிலபிள்ஸ் நினைக்கிறேன். இறங்கற்பாதான் தெரியும். ஒப்பிட்டு சொல்லிருக்காங்களா அது மாதிரி? இப்ப தமிழ்ல நிறைய இருக்கு, பாரி பாரி என்று பலர் எழுதி ஒருவர் சென்னாப்புல அது மாதிரி சொல்லுவாங்க. புகழ்ந்தோ அல்லது இகழ்ந்தோ பேசுவது அதுல பெரும்பாலும் வந்து எலிஜில வந்து புகழ்ந்துதான் எழுதிருக்காங்க. இவர் ரொம்ப டெக்னிக்கலா தான் சொல்றாரு. என்னன்னா எலிஜினா இந்த மீட்டர் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்றாரு, அவ்வளவுதான். மீட்டர் தான் சொல்றாரு, டெக்னிக்கலா தான். அதை பற்றி ஒண்ணு சொல்லல, வேற ஒண்ணு. சரிங்க, ரொம்ப நன்றிங்க. நன்றி நன்றிங்க. நன்றி சார். நீ கந்தசாமி பிள்ளையோட தாமஸ் கிரேயின் இறங்கற்பானே அவர் மொழிபெயர்த்திருக்காரு. ஓ அப்படிங்களா. அந்த தாமஸ் கிரே எலிஜி ரிட்டன் கண்ட்ரி சர்ச்சோட இறங்க தாமஸ் கிரேயின் இறங்கற்பா அப்படின்னு சொல்லி மொழிபெயர்த்திருக்காரு. பற்றிய தன்னுடைய பதிவாக அது முன்னுரையில் எழுதியிருக்கிறது. ரொம்ப பிரபலமான ஒரு கட்டுரை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க மொழிபெயர்ப்பு படிப்புக்காக. சரிங்க, சாருக்காக நான் சொல்ல. இல்ல கையிறு நிலைப்பாடல்கள் தமிழ்ல இன்னொரு வார்த்தை இருக்கு. அந்த எலிஜி ரிட்டன் கண்ட்ரி சர்ச்யார்ட் வந்து ஒன் ஆஃப் தி வெல் ராட் ஆன் சொல்லி கிளாந்த் புரூக் சொல்றாரு.
அதாவது வெல்ராட்டன் ஒரு 10 கவிதைகள் தான் வந்து இலக்கிய படைப்புகள் தான் வந்து ஒரு முழுமையான ஒரு அமைப்பை பெற்றுள்ளது என்று அந்த ஃபார்முலஸ் கிளாந்த் புரூக் சொல்லும் பொழுது இப்போ ஐயா அவர்கள் கூறிய அந்த எழுதிட்டன் த எழுதின்னு சொல்லுவாங்க. அதை இங்கிலீஷ் லிட்ரேச்சரை பொறுத்த வரைக்கும் கிரேட் ஓடுங்கிறது வந்து ஒரு ஒரு ஓட சொல்லுவாங்க. அது எந்த ஓடுனா வேர்ட்ஸ் வித் எழுதுனா ஓட அந்த இன்டிமேஷன்ஸ் ஆஃப் இமார்டாலிட்டி ஃப்ரம் த ரெக்கலெக்ஷன் ஆஃப் ஏர்லி சைல்ட்ஹுட். அந்த ஓடு வந்து கிரேட் ஓடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அந்த மதிப்பு ஓட்ஸ் எவ்வளவோ ஓட் போயிட்ரி இருந்தாலும் அதை ஓடுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி எலிஜியில வந்து எலிஜி ரிட்டர்ன் கண்ட்ரி சர்ச்சோட வந்து த பெஸ்ட் எலிஜின்ற மாதிரி அதை ப்ரெசன்ட் பண்ணுவாங்க. அந்த வகையில் அதில் படிக்கும் பொழுது இந்த ஆர்கானிக் யூனிட்டிலாம் நமக்கு நல்லாவே புரியும். நீங்கள் இப்போ தமிழில் மொழிபெயர்த்து உள்ளார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். அதை மாணவர்கள் அனைவரும் படித்து பார்த்தால் இந்த யூனிட்டின்றதை வந்து வார்த்தைகளால் சொல்லி புரிய வைக்க முடியாது. அது நிறைய அதில் எலிமெண்ட்ஸும் அதில் மெக்கானிக்ஸும் அடங்கியிருக்கு. அதனால மாணவர்கள் அனைவரும் இப்போ ஐயா கூறிய அந்த மொழிபெயர்ப்பினை தமிழ் மாணவர்கள் அனைவரும் படித்து பார்க்க வேண்டும். ஒரு கவிஞனுடைய ஒரு ஒரு வரியும் ஒரு ஒரு அசையும் சீரும் வந்து எப்படி அந்த முழு எஃபெக்ட் அந்த யூனிட்டியா இருக்குன்றத அந்த போயம் படிச்சாலே தெரியும். எனக்கு கேட்டால் அது வந்து அந்த கிளாந்த் புரூக்ஸ் வரைக்கும் டாப் 10 அது இருக்கு. எனக்கு வந்து மிக பிடித்த கவிதைகள்ல அது முதல் கவிதையாக இருக்கிறது. அது தமிழ்ல மொழிபெயர்த்ததை கண்டிப்பா நான் படித்து பார்க்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். நன்றிங்க, அந்த தகவலுக்கு மிகவும் நன்றிங்க. இன்னொரு முறை அந்த எழுத்தாளருடைய பெயர் சொன்னால் ரொம்ப உதவியாக இருக்கும் என்று நினைக்கிறேன். அனைவருக்கும் கந்தசாமி பிள்ளை. மே கந்தசாமி பிள்ளை. சரி, நீங்கள் சொல்றீங்க. ஆமா, மே கந்தசாமி பிள்ளை. தேங்க் யூ. அதேமே சாஃப்ட் காப்பி எல்லாரும் கிடைக்கும் நினைக்கிறேன். தமிழ் பாரதன் ஒருவேளை எல்லாருக்கும் அனுப்பலாம். ஆமா, சரிங்க, நன்றிங்க. எனக்கு ஒரு சின்ன அடிப்படையான சில ஐயங்கள் இருக்கு, ஒன்று ரெண்டு. இது மற்றவர்களோட ஆமா கொஞ்சம் பாமரத்தனமா கூட இருக்கலாம். இவர் இப்ப தமிழ்ல எல்லாம் வந்து தொல்காப்பியம் இலக்கணம் அவர் வரையறுக்கும் போது செயல்கள் பற்றியும் செயல் உறுப்புகள் பற்றியும் நீங்க சொல்ற இந்த ரெட்டாரிக் எல்லாத்த பத்தியுமே அவர் சொல்லும்போது அவருடைய இலக்கணத்திற்கு ஏற்கனவே இலக்கியங்கள் இருந்ததாக அவங்க சொல்லுவாங்க. அதனாலதான் அவர் எண்ம புலவர் எண்மனார் புலவர் அப்படின்னு சொல்லி சைட்டேஷன்ஸ் நிறைய கொடுப்பாரு. காமன் சைட்டேஷன், யார் யாரும் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே அதை வச்சு சொல்லுவாங்க. ஸோ எள்ளிலிருந்து எண்ணெய் எடுக்கிற மாதிரி. ஸோ நாங்க என்ன சொல்ல வரோம்னா, தமிழ்ல இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் கிரமட்டிக்கல் ட்ரேட்டர்ஸுக்கு முன்னாடி ஏராளமான இலக்கியங்கள் இருந்ததாக கூறப்பட்டு வருது. இப்போ இவர் வந்து முதன் முதல்ல ரொம்ப அதுவும் பிசியில சொல்றீங்க இல்லையா, அந்த காலம் கிட்டத்தட்ட அங்க வரைக்கும் கிறிஸ்துக்கு முன்னாடியே இருக்குது. இன்னும் தொல்காப்பியத்துக்கு அப்படி ஒரு தெளிவான கால வரையறை கூட ஆர்கியாலஜிக்கலா இன்னும் நிரூபிக்க முடியாத ஒரு இது இருக்கு இது. ஆனா கால வரையறையெல்லாம் இவங்க வந்து ஹிஸ்டாரிக்கலி சயின்டிஃபிக்கலி எஸ்டாப்ளிஷ்டா இந்த காலம்லாம் இவருக்கு ஹொரேஸுக்கு. ஐயா ஹொரேஸ், ஆமாங்க ஐயா, சயின்டிஃபிக்கா வெரிஃபைடு தான் இதெல்லாம், ஹிஸ்டாரிக்கல் தான், மிக மிக துல்லியமானது. ஏன்னா ஒரு ஒரு வருடத்திற்கும் கரெக்டா அது இருக்கு. 45 வந்து ஜூலியஸ் சிசர் இறக்குறாரு. 44 பிசியில இருந்து அந்த புரட்சிகள் எல்லாம் துவங்கிறது. 42 பிசியில இந்த போர் நடக்கிறது, அதெல்லாம் இவர் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. 39 பிசியில இருந்து 10 பிசி வரைக்கும் இந்த நூல்களை எல்லாம் ஏற்றியுள்ளார். இந்த ஆக்டிவா இவர் அவங்க ஆவணங்கள் எல்லாம் இருந்திருக்கு அவங்களுக்கு. ஆமா ஆமாங்க, எல்லாம் இருந்திருக்கு இருந்திருக்கு எல்லாமே. தமிழுக்கு துரதிருஷ்டம் அப்படி ஒண்ணுமே இல்லை, எல்லாம் கற்பனையில தான் பேசிட்டு இருக்கிறோம். இன்னும் ஒண்ணு இப்ப நான் சொல்ல வந்தது, அப்படி அவருக்கு முன்னாடி நிறைய இலக்கியங்கள் இருந்தது. அத மாதிரி ஒரேசுக்கு முன்னாடி அப்போ ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் தௌசண்ட்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர் அவைலபிளா இருந்து அதுக்கு அவர் இந்த மாதிரியான கிராமட்டிக்கல் ட்ரைட்டைஸ் சொல்றாரா, இல்ல இப்படி நீங்க சொல்லும் போது இப்படி இருக்கணும் இருக்கணும்னு அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி சொல்லிட்டு போற மாதிரி இருந்தது. ஆமா, இந்த புத்தகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு இன்ஸ்ட்ரக்டர் மாதிரி தான். அந்த பிசுவான் குடும்பத்தினுடைய பையன் வந்து கவிஞன் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அவங்க அப்பா கேட்கிறாரு, இவர் உடனே சில ஒரு லெட்டர் எழுதுறாரு அவரு. இது ஜஸ்ட் அ லெட்டர், ஆக்சுவலி எபிஸ்டில் தான் இது. இது ஒரு பிலோசாபிக்கல் ட்ரீட்டிஸ் கூட கிடையாது. இவர் வந்து அப்ப ஏராளமா அந்த மாதிரியான லிட்ரேச்சர்களை படிச்சுட்டு அதை. ஆமா, கிரீக் மாடல்ஸ் தான் இவர், கிரீக் மாடல்ஸ் தான் ஃபுல்லா. அப்படி அவர் இரவும் பகலும் வந்து கிரீக் மாடல் ஒரு இடத்துல டேரக்டாவே சொல்றாரு, யூ ஷுட் ஸ்பெண்ட் நைட் அண்ட் டே ரீடிங் த கிரீக் மாடல்ஸ் சொல்றாரு. இந்த கிரேக்க இலக்கியத்துல இருந்த அந்த தொன்மை வாய்ந்த இலக்கியங்கள் எல்லாம், அந்த டிராஜடிஸ், எல்லாருடைய டிராஜடியும் இவர் படித்திருக்கிறார். இந்த 3 டிராஜடிஸ் யூரோபைட்ஸ் சோஃபக்லஸ் எல்லாரையும் படித்திருக்கிறார். எல்லாம் இது தெப்சிஸ் என்ற முதல் முதலில் இதிகாசம் எழுதிய அந்த ஹோமருக்கு முன்னாடி எழுதிய அவர்கள் தான் தெப்சிஸ் தான் டிராஜடிங்கிறதெல்லாம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருக்காரு. அவருடைய காலகட்டத்திலிருந்து 6ஆம் நூற்றாண்டு பிசியில வந்து 6th century பிசியில இருந்தே இவர் எல்லா ஒர்க்ஸையும் படிச்சிருக்காரு. நான் சொன்ன ஒரே ஒரு ஆச்சரியம்னா வர்ஜில இவர் வந்து ரொம்ப எழுதலை இதுல. வர்ஜில் தான் கிரேட்டஸ்ட் நேஷனல் போயட்டு, லாட்டின் லிட்ரேச்சர். அவருடைய நண்பராக இருந்து கூட அவரை பத்தி புகழ்ந்து போய் மேபி அப்படி கூட இருந்திருக்கலாம், ஃபெலோ போயட்டுங்கிறதுனால இவர் புகழ்ந்து பேசுறாருன்னு தவறா நினைத்து கூடலாம் என்று கூட நினைத்திருக்கலாம்.
அந்த வகையில வந்து இவர் கிரீக் மாடல்ஸ் தான் சார் யூஸ் பண்றாரு, கம்ப்ளீட்டா கிரீக் காம்பண்டியம். அதுல நிறைய காமெடி ரைட்டர்ஸ் வந்து இருக்கு, ட்ராஜடி பிளஸ் எபிக் ரைட்டர்ஸ், லிரிக்ஸ் எல்லாமே இருக்கு அதுல. இப்போ எலிஜி, ஓட்ஸ் எல்லாமே கிரீக்ல இருந்தது, எல்லா ஜானரும் இருந்தது ஆல்மோஸ்ட். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, சிம்பிளா இவங்க சொல்றதே ஒரு கவிஞர் அப்படியே அடாப்ட் பண்ணார்னா அவர் ஒரு மெமெட்டிக்காக தான் மாறிக்கிட்டே இருப்பார், போலச்செய்தவராக தான் வந்துட்டு இருப்பார். ஆனா ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரேச்சர்ல இடம்பெற்றிருக்கிறவங்களை நாம வந்து ரெக்கார்ட் பண்றோம் எப்படின்னு பார்த்தா, கொஞ்சம் சங்க இலக்கிய பாடல்கள், அதுக்கப்புறம் நேர எதிராக சிந்திக்கிற திருக்குறள், அவர் மீட்டர்லையும் சரி கண்டென்ட்லையும் சரி அப்படியே ஜஸ்ட் ஆப்போசா சங்க லிட்ரேச்சருக்கா ஜஸ்ட் ஆப்போசா சிந்திக்கிறாரு. அதனால அவரு ஹிஸ்டரி ஆஃப் லிட்ரேச்சர் அவரை பார்த்துட்டு மெமிட்டேஷன் பண்றாங்க, நாலடியாராலும் சரி பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இலக்கியங்கள் எல்லாம் கொஞ்சம் தூரத்துக்கு அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இளங்கோவடிகள் பார்த்தா அவர் இன்னும் பயங்கரமான ஒரு அவருடைய மீட்டர் கண்டென்ட் எல்லாத்துலயுமே வேற வித்தியாசமா சிந்திக்கிறாரு, அதனாலதான் அவர் வர்றாரு. ஸோ இது மாதிரி யாரெல்லாம் மரபை மீறினாங்களோ அவங்கெல்லாம் தான் வந்து ஹிஸ்டரியில இடம்பெற மாதிரியான ஒரு பதிவுகளை பார்க்க முடியுது. சிம்பிளா இந்த தாக்கத்தை பெரிய எழுத்தாளர்கள் வந்து சிறிய எழுத்தாளர்கள் மீது தாக்கத்தை ஏற்படுத்தும் பொழுது அந்த பல சைக்கலாஜிக்கல் சேஞ்சஸ் அவங்களுக்குள்ள நடக்குதுன்னு சொல்றாரு. அதுல நீங்க சொன்ன அந்த எதிர்மாறாக வந்து போறதுக்கு வந்து சைக்கலாஜில வந்து டெசிரா என்று சொல்வார்கள், அதுல அவர் ஒரு லாட்டின் டேர்ம் யூஸ் பண்றாரு ஹேரல் ப்ளூம். டைரக்டா எய்த்து அந்த இருக்கிற ட்ரெடிஷனை எதிர்க்கிறது வந்து டெசிரான்னு சொல்லுவாங்க. கிளெனமன் முதல் ஆரம்பிப்பாரு கொஞ்சம் லைட்டா விலகி செல்வது போல, அப்புறம் நேரடியாக வேறு எதிர்ப்பது வந்து டெசிரான்னு சொல்லுவாரு. அந்த வகையில பாத்தீங்கன்னா இந்த இன்ஃபுளுன்ஸ் ஸ்டடியில இப்போ எலியட்டினுடைய ட்ரெடிஷன் இண்டிவிஜுவல் டேலண்ட் எடுத்துக்கிட்டோம்னா, அவர் சொல்ல வருவது என்ன, இந்த இண்டிவிஜுவல் டேலண்ட்ங்கிறது ஸ்டீப்ட் இன் ட்ரெடிஷன், ட்ரெடிஷன்ல வேறொன்றி காலொன்றி இருந்து அதிலிருந்து மாறுபட்டு வருபவர்கள் தான் வந்து மிகப்பெரிய கவிஞர்களாக உருவெடுக்க முடியும் எலியட்டும் சொல்றாரு. இதுல பர்சனல் ஒப்பீனியன் எனக்கு ஒன்றும் இல்லை, ஆனால் வந்து இது வரைக்கும் நம்ம படித்த அந்த லிட்டரரி கிரிட்டிசிசம்ல பாத்தீங்கன்னா முழுவதுமாக இந்த ட்ரெடிஷனை ஒதுக்கி விட முடியாதுன்னு தான் பெரும்பாலான சொன்னவங்கள அப்படி யாரும் ஒதுக்கிறப்ப திருக்குறள்ல உள்ள அந்த இன்பத்து பால் எடுத்துக்கிட்டீங்கன்னா மீறாங்க, மீட்டர்லயும் மீறாங்க, அதன் மூலமா அவங்களுக்கான ஒரு புதிய ஒரு பயணம் அது அவங்க ட்ரெண்ட் செட்டரா மாறுறாங்க. அந்த ட்ரெண்ட் செட்டராகிறதுதான் தொடக்கமா ஒவ்வொரு சேஞ்சஸுக்கும் ஒரு முதல் புள்ளியா மாறுது. அதை பத்தி கொஞ்சம் கவனத்தை சொல்றதுக்காக தான் நான் சொன்னேன். இன்னொன்னு வந்து நீங்க சொன்ன இந்த பெரிய எபிக்ல இருந்து சின்ன சின்ன விஷயங்களை எடுத்து பண்றதும் இருக்கு. நம்மளுடைய இதிகாச புராணங்கள்ல இருந்து எடுத்து நிறைய பேர் பண்ணிருக்காங்க, நலவன் பா பத்தி அது இதெல்லாம் பண்ணிருக்காங்க. ஆனா வித்தியாசமா பாரதி என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, மகாபாரதத்துல பாஞ்சாலி சபதம்னே ஒன்னு எடுத்து எழுதிருக்காரு, படிச்சிருக்கேங்க. ஆமா ஆமா, அந்த மாதிரியும் இங்க கொஞ்சம் வித்தியாசமாவும் சிந்திச்சிருக்காரு. இவரு இந்த பிகினருக்கு அட்வைஸ் பண்றாரு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹீஸ் நாவிஸ் என்று சொல்லப்படுகிறக்கூடிய புது கவிஞராக உருவெடுக்க போகிற ஒரு இளைஞன். அவன் அவன் வந்து இன்னும் கவித்துவத்துல அவன் இறங்கல, இஸ் அ வெரி இன்குமெண்ட் மாதிரி. அவர் இப்பதான் வந்து நாவிஸ் ஜஸ்ட் ஜாயின் பண்றாரு, அதுல நியூ கமர் மாதிரி அவரு. இப்ப எல்லாம் எல்லா இடத்துக்குமே அது பொருந்தும், அது பொருந்தும் உள்ள கான்டெக்ஸ்ட்ல இப்ப உள்ள எல்லாத்துக்குமே அது பொருந்தக்கூடியதுதான். நான் அதை மறுக்க வரல, இல்ல மறுக்கல, அது தெரியுது, நல்லா தெரியுது, மறுக்கல நீங்க. ஆமா, இது இப்ப அந்த கால ஓட்டத்துல பார்த்தா வந்து அவங்க அந்த பெரிய பெரிய ஆளுங்களுக்காகவோ அல்லது அந்த ஒரு தொடர்ச்சி இருக்கணும் அப்படிங்கிற விரும்புறதுல அந்த ஒரு ஒரு உள்ளீடு அப்படியே ஓடிட்டே இருக்குது. அது இப்ப இந்த காலத்துல வந்து பார்த்தா இத அடித்தட்டு மக்களுக்கான லிட்ரேச்சரை ரொம்ப வரவேற்கிற காலகட்டத்துல பார்த்தா பழைய இதெல்லாம் வந்து கொஞ்சம் மறுதளிக்கக்கூடிய டோட்டலா மாறுது. ஆமா, இப்ப இருக்குது ஜானர் தியரி, கேனன் தியரி எல்லாமே, கேனனிக்கல் எல்லாம் மாறுது, எல்லாமே மாறுது, கண்டிப்பா மாறுது. அதனாலதான் சொல்ல வந்த அதை அவங்க அந்த காலத்திலேயே தொடர்ந்து இருக்கிறாங்க. அவர் இவரெல்லாம் ரொம்ப சிம்பிளா நீங்க சொன்ன இளங்கோடிகள்லாம் கொஞ்சம் வயசு வயசா இவர் ஏழையா இருந்து பணக்காரராகும் போது எளிமையான வார்த்தைகளை சொல்ல வந்தாருன்னு சொன்னீங்க. ஆனா இளங்கோ வந்து அரச குடும்பத்திலிருந்து பிறந்து வந்துட்டு கவிதைகள்ல வந்து தன்னுடைய கவிதைகள்ல உரையிடையிட்ட பாட்டுடைச்சிகள் தான் அவர் கொண்டு வந்தார். ப்ரோஸ் லைன்ஸ் எல்லாம் இடையில பாட்டுக்குள்ள கொண்டு வந்து மக்களுக்கு சாதாரண புரியும்படியான சிலப்பதிகாரத்தை அந்த காலத்திலேயே ஒரு எழுதி பழைய காலத்து சங்க இலக்கிய நடையிலிருந்து கொஞ்சம் மீறி
அவர் வந்திருக்கிறார். இளங்கோவடிகளை பற்றி எதுவும் சொன்ன மாதிரி எனக்கு நான் நினைவு இல்லைங்க. சொல்லல, இவர் குரேஷ் வந்து இந்த மாதிரி சிம்பிளான வார்த்தைகள் எழுதணும், நண்பர்கள் கேள்வியில் இருக்கு உங்களுடைய மைக் ஆன்சி எடுத்து பேசலாம். கமெண்ட் பாக்ஸ் ஒருத்தவங்க கேள்வி கேட்டிருந்தாங்க, அவருடைய ஆய்வு சார்ந்த கவிதைகள் புத்தகங்கள் ஆய்வு நூல்கள் இருக்குன்னு கூறுங்க. ஆங்கிலத்திலேயோ தமிழிலோ கவிதைகள் சார்ந்த புத்தகங்கள் கொடுத்து கேட்டிருக்காங்க. ஐயா கொஞ்சம் கேட்கல, கொஞ்சம் சத்தமா பேச முடியுங்களா? இப்போ என்ன சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க கொஞ்சம் லைட்டா. ஒரு கேள்வி கமெண்ட் பாக்ஸ்ல வந்திருக்கு. ஆமா, அத பாத்துட்டு இருந்தேன் இப்போ. கரெக்ட். ஆமா ஆமா, பாத்துறேன். ஆமா, அத பாத்தோம். வணக்கம். என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வு தலைப்பு கவிதைகள் நூல்கள் 18 கீழ் கணக்கு நூல்கள். கவிதைகள் சார்ந்த நூல்களின் பெயர்களை குறிப்பிடுங்கள். ஓ, கவிதைகள் சார்ந்த நூல்களின் தொகுப்பு. இது ஆங்கில இதுல வரது இல்லைங்களா? தமிழ் நூல்கள் எனக்கு தெரியாது. தமிழ் நூல் அவ்வளவா அந்த கவிதைகள் பற்றி வந்த நூல்கள் அனைத்தும் எனக்கு தெரிய எனக்கு தெரியவில்லை. ஆங்கில நூல்கள் வேணும் வேணும்னா என்னால் கொஞ்சம் கூற முடியும். கவிதைகள் சார்ந்த நூல்கள் எல்லாம் அதை நீங்க ஏற்றுக்கொள்ள முடியுமா? சொல்லுங்க சார். இப்போ 18 கீழ்கணக்கு நூல்கள்ங்கிறது எல்லாமே இப்போ வந்து டைடாட்டிசம் சம்பந்தப்பட்டதா, இல்ல எல்லாம் அனைத்து இது இதிகாசங்கள் 50 காப்பியங்களும் அதுல வருமா? எப்படி இது 18 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லப்படுற நூல்கள் மொத்தம் என்னென்ன நூல்கள் அது, எதாவது அது தலைப்பின் கீழே வருது? நீதி இலக்கியங்கள் எல்லாமே வருது அதுல. நீதி இலக்கியம், நீதி இலக்கியம், அதுதான் கேட்டேன். நீதி இலக்கியம்னா உங்களுக்கு இங்கிலீஷ்ல வந்து மொராலிட்டி பத்தி வர கிரிட்டிசம், போயட்ரி ரூல்ஸ் வந்து இல்ல. இப்ப நம்ம பார்த்து கொண்டு இருக்கிற இந்த செவியல் இதே நீங்க எல்லாமே எடுத்துக்கலாம் சார். இந்த ஆர்ஸ் போயத்திகா, குவிண்டிலினோட இன்ஸ்டிடியூட் ஆரட்டோரியோ, லாஞ்சைனஸோட சப்ளைம், லாஞ்சைனஸ்ன்னு சொல்லி ஒரு எழுத்தாளர் இருக்காரு, கிரேக்க எழுத்தாளர் தான் அவரும். அவருடைய சப்ளைம்னு சொல்லுவாங்க, ஆன் சப்ளிமிட்டின்னு, பெரிய ஹுப்சாசிஸ் சொல்லுவாங்க கிரேக்கத்துல, சப்ளைம் சொல்லுவாங்க. இப்போ பிளேட்டோனுடைய அந்த இயானோடைய இதுல இருந்து நான் நடத்துறேன், எல்லாமே அதுல தான் வருது. கவிதைகள் பற்றி தான் ரொம்ப டீடைல்டா உங்களுக்கு மேனுவலா வேணும். இப்ப கோல்ட்ரிஜோட பயோகிராபியா லிட்டரரியா இருக்கு, மேத்யூ ஆர்னாலோட ஸ்டடி ஆஃப் போயிட்ரி இருக்கு, அப்புறம் பிலிப் சிட்னி அப்பாலஜி ஃபார் போயிட்ரி இருக்கு, பிலிப் சிட்னியோடது, நிறைய ரைட்டர்ஸோடது இருக்கு. மாடர்ன் ஏஜ்ல நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. நீங்க எந்த காலகட்டம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவேன். இப்ப நீங்க 18 கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்றது எல்லாமே செவியல் தமிழ்ல செம்மொழி இலக்கியங்கள்ல வரும் கண்டிப்பா, அது செம்மொழி செவியல்ல வரும். அப்படிங்கும் பொழுது பழைய செவியல் சிந்தனைகளை புகுத்த வேண்டும் என்றால் இந்த நூல்கள் எல்லாம் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து வேணா வேற புத்தகங்கள் சொன்னா மேக்ரோபயஸோட ஒரு ஒர்க் இருக்கு, பிளாட்டினஸோட ஒரு ஒர்க் இருக்கு, அகஸ்டினோட ஒர்க் ஒன்று இருக்கு, செயின்ட் அகஸ்டினோட ஒர்க். இப்போ இது எல்லாமே இப்ப நம்ம பார்த்த அனைத்து நூல்களும் ரொம்ப முக்கியமான நூல்கள் தான் கவிதைகள்ல, செவியல் காலகட்டங்கள்ல எடுக்கும்போது, கிளாசிக்ஸ் எடுக்கும்போது இதெல்லாம் வருது. எலிசபெத்தின் பீரியடுன்னு வரும்போது உங்களுக்கு பிலிப் சிட்னி இந்த மாதிரி ரைட்டர்ஸ் வருவாங்க. லேட்டரா வந்து நியோ கிளாசிசிஸ்ட்னு சொல்லப்படுற ட்ரைடன் போப்ல வந்து எஸ்ஏ ஆன் கிரிட்டிசிசம்னே எழுதியிருக்கிறாரு, போப் எழுதியிருக்கிறாரு. ஸோ ட்ரைடன் போப் அதுக்கப்புறம் வராங்க. தென் மேத்யூ ஆர்னால்ட் விக்டோரியன் ஏஜ்ல வராங்க. ரொமான்டிக் போய்ட்ரியில் வந்து வேர்ட்ஸ்வர்த்தோட ப்ரிஃபேஸ் டு லிரிக்கல் பேலட்ஸுங்கிற புத்தகம், அது ரொம்ப அருமையான புத்தகம், கவிதைகளை பற்றி அது பேசுது. சாதாரணமான மொழி நடை உபயோகப்படுத்த வேண்டும் அதே கருத்து தான் அதுவும் சொல்கிறாரு. லிரிக்கல் போய்ட்ரிக்கு அது ரொம்ப ஒரு மேனுவல் மாதிரி இருக்கும். ஸோ அது கண்டினியூஸாக வருது. அப்படியே ஒரு ஒரு ஏஜ்லேயும் ஒரு ஒரு கிரிட்டிக் இருக்காங்க. நீங்கள் எந்த ஏஜினுடைய உங்களுக்கு எந்த புத்தகங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா அதுக்கு மாடர்ன் ஏஜ் வந்துடும்போது நிறைய இருக்குது, அது வால்யூம்னஸ். அது மாடர்ன் ஏஜ் வரும்பொழுது உங்களுக்கு ஏகப்பட்ட எழுத்துல பல இசம்களோட பல பெர்ஸ்பெக்டிவ்ஸில் லிட்ரேச்சர்ஸ் அப்ரோச் பண்ணுறாங்க. அதற்கு ஏற்ற மாதிரி பார்க்கும்போது போய்ட்ரிக் போய்ட்ரி ஜானர் வைஸாக நீங்கள் கேட்குறீங்க போய்ட்ரி, அது வேணால் நான் ஒரு எழுத்து ஒரு லிஸ்ட் ஆஃப் இது வேணால் நான் அமுச்சு விட்றேன். ஒரு ஒரு செகண்ட் இருங்க, நான் அமுச்சு விட்றேன். அதாவது போய்ட்ரியோட இந்த ப்ரெசன்டிங்கில் நான் அமுச்சு விட்றேன் உங்களுக்கு, ஒரு ஃபோட்டோ உங்களுக்கு ஒன்று அமுச்சு விட்றேன்.
அதுல போயட்ரிங்கிற ஜானர் நீங்க போயட்ரின்னு எடுத்திருக்கீங்கன்னா இந்த ரைட்டர்ஸோட கிரிட்டிசம்லாம் நீங்க படிக்கணும்னு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரைட்டர்ஸ் வேணா நான் சொல்ல முடியும். ஸோ உதாரணத்துக்கு கவிதை ஏல்னு நீங்க சொன்னதுனால ஏஜ் வைஸாகவும் சொல்லலாம், அந்த ஜானர் வைஸாகவும் சொல்லலாம். அந்த வகையில பார்க்கும் பொழுது போயட்ரிங்கும் போது உங்களுக்கு பழைய எழுத்தாளர்கள் வந்து நான் சொன்ன இப்போ இந்த எழுத்தாளர்கள்லாம் வந்துடுறாங்க, ஹொராஸ், குவிண்டிலியன், லாஞ்சைனஸ், அப்புறம் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில் எல்லாரும் வந்துடுறாங்க. இது இல்லாமல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா வில்லியம் வேர்ட்ஸ்வர்த் இருக்காரு, நான் சொன்ன மாதிரி, அதாவது ப்ரிஃபஸ் டு லிரிக்கல் பேலட்ஸுங்கிற ஒர்க்கு. நீங்கள் டிஎஸ் இலியட்டை படிக்கலாம், எமர்சன் த போய்ட், எமர்சன் த போய்ட்டு, இந்த மாதிரி நிறைய ரைட்டர்ஸ் இருக்காங்க. போன வகுப்புல டைடாக்டிக் லிட்டரேச்சர் பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்க. ஆமா சார். ஆமா, நீதி இலக்கியம்ங்கிறது அப்ப டைடாக்டிசிசம்க்கு ரிலேட்டட் டாபிக். நீதி இலக்கியங்கள் தான் கேக்குறாங்க. டைடாக்டிக் நீதி இலக்கியம் அப்ப போயட்ரி இல்ல, ஜானர் வைஸ் இல்ல, இஷ்யூஸ் படி அவர் கேக்குறாரு. ஜானர் படி இல்லாம ஜானர்ங்கிறது நீதி, அந்த மோரல் டீச்சிங் தான் அதுல இருக்க எல்லாமே. டைடாக்டிசிசம் அதுல. ஓ, டைடாக்டிசிசம் பொறுத்த வரைக்கும் இல்ல, டைனடிசிசம்ல பாத்தீங்கன்னா இந்த இவங்க மட்டும் தான் இருக்காங்க. இந்த வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கிரிட்டிக்ஸ் மட்டும் தான் இந்த டைனடிசிசம்ல வராங்க. நான் சொன்ன அரிஸ்டாட்டில், கார்ஜியஸ், ஹொராஸ், லாஞ்சைனஸ், பிளேட்டோ, பிளாட்டினஸ் அண்ட் குவிண்டிலியன் இவங்க தான் வராங்க. மற்றவர்கள்லாம் வேற விஷயங்களை பற்றி தான் பேசுறாங்க. மேபி மேத்யூ அர்னால்டோட ஸ்டடி ஆஃப் போயட்ரி கொஞ்சம் டைனடிக் பெண்ட் ஆஃப் மைண்ட்ல எழுதுனது அது. மேத்யூ அர்னால்டு நீங்க படிக்கலாம் சார். மேத்யூ அர்னால்டுடைய ஸ்டடி ஆஃப் போயட்ரி, he takes a moral ground, எப்படி சாமுவேல் ஜான்சனோட ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியரும் அதே தான், மாரல் ஸ்டாண்ட் அதில் எடுக்கிறார் அவர். ஸோ இந்த இரண்டு ஒர்க்கையும் மாடர்ன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் நீங்கள் படிக்கலாம். ஒன்று வந்து சாமுவேல் ஜான்சனுடைய ப்ரிஃபேஸ் டு ஷேக்ஸ்பியர், இன்னொன்று மேத்யூ அர்னால்டோட ஸ்டடி ஆஃப் போயட்ரி மாரலிஸ்ட் ஸ்டாண்டில் இருந்து. அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி ஃபஸ்ட்டு வேணால் அதுவே எடுத்துக்கலாம். அப்பாலஜி ஃபார் போய்ட்ரி பை சர் ஃபிலிப் சிட்னி எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இந்த மூன்று தான் ஆங்கில இலக்கியத்தில் பியூரா டைடாக்டிசிசம் பற்றி கொஞ்சம் பேசுகிற கிரிட்டிசிசம் இதெல்லாம். இந்த கிரேக்க செவியல் திருநாள் தவிர கார்த்தி, உங்கள் மாணவர்கள் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது, அவங்க எதுவும் பேசலையே ஒன்றும் உங்கள்கிட்ட? அதான் இன்னைக்கு தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் போன முறை ஒரு வேற கல்லூரியிலேருந்து வந்ததுனால நானும் எங்கள் கல்லூரி மாணவர்களையும் வர சொல்லியிருந்தேங்கய்யா. அவர்கள் மேபி என்ன, நான் தனியாக டெய்லி அவங்களுக்கு எடுக்கிறதுனால, ஆன்லைன் கிளாஸஸ் இப்போ எடுக்கிறதுனால அதிலே டேரெக்டாக கேட்டுக்கிறாங்க. ஆனால் எனக்கு நேற்று கூட அந்த மாணவர் ஒரு கேள்வி கேட்டதா எனக்கே ஆச்சரியம் வந்தது. இந்த கிரேக்க மாடல்ஸ் தான் எடுத்தாரா அப்படின்னு கேட்கும்பொழுது நான் ஆமான்னு சொல்லிவிட்டு அப்புறம் தான் நான் வெரிஃபை பண்ணேன், அது உண்மைதான், கிரீக் மாடல்ஸ் தான் எடுத்திருக்காரு. வெர்ஜில கூட அவர் ரெப்ரசன்ட் பண்ணலை, அது ஆச்சரியமாக தான் இருக்குது. ஒரு பெரிய மெட்ரோபாலிட்டன் இங்க கூட வந்து சொல்லுவாங்க, இப்ப கண்டி அலங்காரம்னு ஒன்னு, காவிய தர்சனம் அப்படிங்கிற, இது வந்து சம்ஸ்கிருத இலக்கியங்களுக்கு பார்த்து எழுதின ஒரு இலக்கண நூல் தான் அது, அப்படிங்கிற மாதிரியான இதுவும் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, சரிங்க, வேற பேசி நிறைய பண்ணலாம். பெர்ஃபெக்ட். சரி, மற்ற மாணவர்களுக்கு விடுவோம், யாராவது கேட்கலாம் கேளுங்க. யாரா மாணவர்கள் ஏதாவது கேள்வி கேட்கலாமே? இப்போ ஒரு உங்களுடைய மைக் அன்மியூட் செய்துட்டு பேசுங்க. ஆய்வாளர்கள், மாணவர்கள், உங்களுக்கு கேள்விகள், இந்த உரை மீதான விவாதங்கள் ஏதாவது இருக்கு கேட்கலாம். சார், இல்லை நினைக்கிறேன், நிறைவு நோக்கி போகலாம்னு நினைக்கிறேன் சார். சார்,
பொழிவுகளுக்கு ஏற்ற கருத்துக்கள் இருக்கு இதை ஒட்டி பேராசிரியர் கார்த்திக் கிட்ட. ஆமா, இன்னைக்கு குண்டலியை பத்தி பேசல, அதை பத்தி தனியாவே பேசலாம். ஆமா ஆமா, அது பேசுறேன்னு சொன்னார் நேத்து. ஏற்கனவே போன வகுப்புலயே கொஞ்சம் விடுபட்டது இருக்குன்னு நினைக்கிறேன். உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு விசாரிச்சுட்டு பேசிட்டு நான் சொல்றேன்னு சொல்லித்தேன் நாள் மட்டும். இப்ப அடுத்த வாரம் திங்கட்கிழமை நமக்கு இது வருது இல்லைங்களா, கருத்தரங்கம் இருக்கு. அதற்கு அடுத்த ரெண்டு திங்கட்கிழமையும் உங்களுடைய இதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். இது இவர் தொடரணும்னா தொடரட்டும், நான் அதுக்கப்புறமா நான் முழுசும் தொடர்றேன். என் சார்ட்ட கேட்டுக்கோங்க, ஏன்னா இந்த இவருடைய இது இன்னொரு. ஆமா, எத்தனை வகுப்பு இன்னும் தேவைப்படும்? அப்ப அதை தொடர்ந்து முடிச்சிருக்கட்டுமா இவரு? இல்ல, உங்களை கேட்டுக்கிட்டு சொல்றதா சொல்லிருக்கேன், ஏன்னா உங்களுக்கு சொல்லிருக்கா? இல்ல இல்ல, கண்டினியூஸ் இருந்தா கொஞ்சம் நமக்கும் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். குவிண்டலியன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அடுத்து. அப்புறம் பேராசிரியர், சரி, மகிழ்ச்சி எல்லாருக்கும் தொடரும். எல்லாருக்கும் பாரதம், நீங்க முடிச்சுக்கோங்க. ஐயா, ஒரு கேள்வி ஒன்று வந்திருக்கு. இரங்கல் ஒப்பாரி பாடல்கள் குறித்த ஆங்கிலத்தில் இருக்கிறதா? வெளிநாடுகள்ல இரங்கற்பா அந்த மரபு, அதாவது இறப்பவர்கள் மீது கவிதை பாடுவது அந்த மாதிரி இருக்குங்களா கேட்கிறாங்க. எலிஜி இருக்கு. இந்த ஒப்பாரின்னு சொல்லப்படுகிற இந்த இது வந்து கிரீக் ட்ராஜடிஸ்ல வந்து இருக்கு. அது ஒப்பாரின்னு சொல்ல முடியாது. ஆனா அது ஒப்பாரி பாடல்களோட ஒப்பிட முடியாது. அது சில இடங்கள்ல ட்ராஜடிஸ்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. பட் பெய்டு சிங்கர்ஸ் டெத் ஆஃப் அ நோபல் மேன்ல வந்து இருந்தாங்க, கிரீக்லயும் இருந்தாங்க. இது ஹொராஸ் ஒரு இடத்துல சுட்டி காட்டுறாரு, அது மாதிரி செஞ்சிடக்கூடாது நம்ம. அதுவரை ஒரு சிறு அறிவிப்பு மட்டும். அடுத்த வாரம் 24ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை தமிழ் பிரிவு இந்திய மொழிகள் மையம் ஒரு கருத்தரங்கினை நிகழ்த்துகிறது. கருத்தரங்கினுடைய பொருண்மை வந்து ஒப்பிலக்கியம் சார்ந்து நிகழ இருக்கிறது. தலைப்பு: ஒப்பீட்டு நோக்கில் செவ்வியல் மொழிகள், இலக்கியங்கள், பண்பாடு. இந்தியாவில் தமிழகத்தில் உலகெங்கிலும் இருக்கக்கூடிய முதன்மையான தமிழ் சார்ந்து இயங்கக்கூடிய பேராசிரியர்கள் தங்களுடைய உரையினை கொடுக்கின்றார்கள். ஏற்கனவே படிவத்தில் பதிவு செய்திருந்தவர்களுடைய மின்னஞ்சல் முகவரிக்கு விரைவில் அந்த அழைப்புகள் அனுப்பப்படும். 24ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரை காலையும் மாலையும் இரு அமர்வுகளாக நிகழ்த்தப்படுகிறது. பங்கேற்றிருக்கக்கூடிய நண்பர்கள் உங்களுக்கு விருப்பமான அந்த அமர்வுகளில் ஆர்வம் இருப்பின் கட்டாயம் பங்கேற்று பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். கார்த்திக் அவர்கள் வந்து பேராசிரியர் அவர்கள் ஒரு குறுஞ்செய்தி அனுப்பியிருக்கிறார்கள். இணைய முடியாத ஒரு சூழல், அவருக்கு இணையதளம் விடுபட்டு போயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கேள்விக்கு வந்து நம்ம பொறுமையா அவங்க அருணா அவர்களுக்கு பதில் சொல்வோம். இதுவரை இந்த ஒரு மணி நேரம் சார் சொல்லுங்க சார். அவரு வர்றாரான்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு கொஞ்சம் முடியும். இல்ல இல்ல இல்ல, முடிச்சீங்கன்னு சொல்லிட்டாங்க சார், வர முடியல. ஆமா, டிஸ்கனெக்ட் ஆயிட்டு வர முடியல அப்படின்ட்டாங்க. பெய்டு இதுன்னு சொல்லிட்டு இருந்தா இல்லையா, அது நம்ம வட இந்தியா மரபுல உண்டு. குறிப்பா ராஜஸ்தான் நாட்டார் வழக்குல உள்ள அவங்க பேரு ருடாலின்னு பேரு. ருடாலிசா, ருடாலின்னு ஒரு படம் இருக்கு. யாருக்காவது அந்த மாதிரி யாரு இந்த கேள்வி கேட்டாங்களோ, அவங்க வந்து ஹிந்தியில இந்த படம்
உலக அளவில் ரொம்ப பிரபலமான படம். ருடாலி என்கிறது நரம்பு யாழ் கருவியை மீட்டிக்கிட்டு சோக யாரெல்லாம் சாகுறாங்களோ செத்தவங்களுக்காக தனியாக ஒரு சோலோவா வந்து பாடுற ஒரு ஒப்பாரி பாட்டு. அது அது இப்போ சரியா சொல்லுங்க சார். ருடாலி, ருடாலி RUDALI இங்கிலீஷ்ல சொன்னா ருடாலின்னு சொல்றது. இது வந்து அப்படி ஒரு படமே இருக்கு. அந்த படத்தை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும், அது சார்ந்த முஸ்லீம்கள் எல்லாருக்கும் தெரியும். பிரபலமான ஒரு நடிகை அவங்கதான் அந்த ருடாலியா நடிச்சிருப்பாங்க. அது ரொம்ப இந்த கேள்விக்கு அது அதுதான் பொருத்தமா இருக்கும் பாருங்க. சரி ரொம்ப நன்றி. அது மாதிரி இந்த கவிதைகள் குறித்து கேட்டவர்களுக்கும் ஒரே ஒரு தமிழ்ல வந்து பூர்ணச்சந்திரன் என்கின்ற பேராசிரியர் ஒரு புத்தகம் எழுதியிருக்காங்க, கவிதைகள்னா அடையாளம் பதிப்பகம். உங்களுக்கு தெரியலன்னா, இது வரைக்கும் நீங்க அறியலன்னா அந்த புத்தகம் வாங்கி படிக்கலாம். நண்பர்கள் கேள்விகள் விவாதங்கள் ஏதேனும் இருப்பின் சொல்லுங்க, இல்லைன்னா நம்ம நிகழ்வை நிகழ்த்திக்கலாம். தமிழ் பரதன் இணையத்தில் கூட கிடைக்குது நினைக்கிறேன். இந்த நூலை நீங்க மனதில் வைத்து நீங்க அந்த கவிதையில், அதாவது அரிஸ்டாட்டிலுடைய கவிதையில் உங்களுக்கு பயன்படும் எனில் அந்த நூலையும் பார்க்கலாம். தமிழ்லையும் மொழிபெயர்ப்பு வந்திருக்கு. மொழிபெயர்ப்பு மணவாளன் அவர்கள். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகம், இந்திய மொழிகள் மையம், தமிழ் பிரிவு நிகழ்த்தும் செவ்வியல் திறனாய்வு, இலக்கிய நுட்பங்களும் அறநெறிகளும் உரை தொடரின் மூன்றாம் பகுதி, ஆழ்நோக்கில் ஹோரஸின் கவிதை கலையும் குயின்டிலியனின் அணியியல் தளங்களும் எனும் தலைப்பில் இன்று நிகழ்ந்தது. உரை வழங்கிய பேராசிரியர் சு கார்த்திக் அவர்களுக்கும், பங்கேற்று கேள்விகள் கேட்டு இதுவரை காத்திருந்த ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், கருத்தாளர்கள், மாணவர்கள், தமிழ் ஆர்வலர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்த வாரம் திங்கட்கிழமை 24-29 வரை கருத்தரங்கு காலை மாலை என இரு வேளைகளிலும் நிகழ இருக்கின்றது. தங்களுடைய வருகையை எதிர்நோக்கியுள்ளோம். நன்றி.